மறித்து போனார்கள். அவர்கள் அப்படி சாவோம் என்று அவர்களை எதிர்பார்க்கவும் இல்லை. But nobody could warn them. ஆனால் யாருமே அவர்களை எச்சரிக்க முடியவில்லை. But we should have died, but we got saved. நாங்கள் அங்கே மறித்திருக்க வேண்டும், ஆனால் நாங்கள் எப்படியோ தப்பிவிட்டோம். That is your salvation for that moment. அந்த சமயத்திலே நமக்கு ஏற்படுகிற ஒரு ரட்சிப்பு அதுதான். Does it mean that we won't have future accidents? அப்படி என்றால் நமக்கு இனிமேல் எதிர்காலத்திலே எந்த விதமான விபத்தும் இருக்காது என்று பொருளாகுமா? Today, இன்றைக்கு everybody said, ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ஒவ்வொருவரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். It is like giving coffee. அது காபி கொடுப்பதை போல் இருக்கிறது. And throughout the 40, now I'm 40 years. I've been preaching for 40 years. நான் ஏறக்குறைய 40 வருட காலமாக பிரசங்கம் செய்து வருகிறேன். Even from Billy Graham till now, everybody is talking about salvation, salvation, salvation. பில்லி கிரஹாம் காலத்திலிருந்து இப்பொழுது வரை ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றுதான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். And everybody is very happy because he's preached about salvation. ரட்சிப்பை குறித்தவர் பேசிவிட்டார் என்று எல்லாரும் மகிழ்ச்சியோடு கைதட்டி செல்கிறார்கள். I want you to openly tell certain things which I learned through my 40 years experience. என்னுடைய 40 வருட அனுபவத்திலே நான் கற்றவைகளை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். Are you telling the truth to the people? நீ ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறாயா என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழும்பியது. Or you want to please people? Please people. அல்லது ஜனங்களை பிரியப்படுத்துகிறாயா? I couldn't sleep that night. அந்த இரவிலே என்னால் தூங்க முடியவில்லை. My wife asked me. என்னுடைய மனைவி என்னிடம் கேட்டார். Why are you crying in the night? இரவிலே நீங்கள் ஏன் விதமாக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? Because I want to tell the truth. ஏனென்றால் நான் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னேன். But if I tell the truth, tomorrow I'll be thrown out. ஆனால் சத்தியத்தை நான் சொல்வேன் என்றால் நாளைய தினமே நான் அவர்களை விட்டு புறக்கணிக்கப்பட்டு விடுவேனே. And otherwise, அல்லாவிட்டால் I'll become a famous man in Ceylon and in India. நான் இந்தியாவிலும் இலங்கையிலும் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதனாக இருந்திருப்பேன். So I was between life and death that night. ஆகவே அந்த ராத்திரிலே ஜீவனுக்கும் மரணத்துக்குமான ஒரு போராட்டத்திலே நான் இருந்தேன். So many of my friends came and advised me. என்னுடைய அநேகர் இடத்திலே வந்து புத்தி சொன்னார்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும், உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும். I thought ஞானம் is good. ஞானம் நல்லது என்று தான் நான் நினைத்தேன். But what kind of ஞானம் is this? I didn't know. ஆனால் இது என்ன விதமான ஞானம் என்பதை நான் அறியவில்லை. Whether as a servant of God, called by God, I should tell the truth or hide the truth. தேவனுடைய ஊழியக்காரனாக, தேவனால் அழைக்கப்பட்டவனாக நான் சத்தியத்தை தெளிவாக சொல்ல வேண்டுமா அல்லது சத்தியத்தை மறைக்க வேண்டுமா? I was called by God directly. நான் தேவனால் நேரடியாக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன். I have direct ministry for this generation. இந்த சந்ததிக்கென்று தேவனால் எனக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் உண்டு. And today, இன்றைக்கு people can make a man popular. ஜனங்கள் ஒரு மனிதனை பிரசித்தி பெற்றவனாக ஆக்கலாம். But I can't do that. ஆனால் நான் அவ்விதமாக செய்ய முடியாது. Because God tells me to do something, I'll just do it. ஏனென்றால் தேவன் என்னை பார்த்து ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொல்வார் என்றால் நான் அதை அவ்விதமாக செய்து முடிக்கிறேன். Paul tells, பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், சத்தியத்தை சொன்னதுனாலா சத்திய சத்ருவானேன். சத்தியத்தை சொன்னதுனாலா நான் உங்களுக்கு சத்ருவானேன். Paul was beaten. பவுல் அடிக்கப்பட்டான். And then this word came to me. அப்பொழுது எனக்கு இந்த வார்த்தை வந்தது. So that day, அந்த நாளிலே, a big crowd came. ஒரு பெரிய திரளான கூட்டம் கூடியிருந்தது. And another thing also, people suggested, why don't you take any offering? அது மாத்திரமல்ல, ஜனங்கள் என்னிடத்தில் இன்னொரு காரியமும் சொன்னார்கள், நீங்கள் கூட்டங்களிலே ஏன் காணிக்க வசூல் செய்யக்கூடாது என்று கேட்டார்கள். I said, I'm called by God, God will meet my needs. நான் சொன்னேன், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொன்னேன். So at that time, அந்த சமயத்திலே, when I was preaching, நான் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பொழுது, again the spirit of God reminded me, tell the truth. தேவனுடைய ஆவியானவர் எனக்கு ஞாபகம் ஊட்டி, நீ சத்தியத்தை பிரசங்கம் பண்ண என்று சொன்னார். சோ ஐ வாஸ் வெரி மச் நர்வஸ். ஆகவே நான் அப்பொழுது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக, அதாவது நரம்பு தளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டேன். மை வைஃப் சென்ட் எ நோட். என்னுடைய மனைவி ஒரு சிறிய நோட் எழுதி அனுப்பினார்கள். ஜாக்கிரதையா பேசுங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக பேசுங்கள் என்று எழுதினார். ஞானமா பேசுங்க, ஞானமாக பேசுங்கள் என்று எழுதியிருந்தார். பட் ஷார்ட்லி தி ஸ்பிரிட் டுக் கண்ட்ரோல் ஆஃப் மீ. ஆனால் திடீரென்று ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார். சோ ஐ செட், தீஸ் ஆர் ட்ரூத்ஸ் விச் ஐ லேர்ன்ட் இன் மை மினிஸ்ட்ரி. அவ என்னுடைய ஊழியத்திலே நான் கண்டறிந்த சத்தியங்கள் இவைகள் தான் என்று நான் சத்தியத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். ஐ டிட் செல் தி ட்ரூத் பை பாட் தி ட்ரூத். நான் சத்தியத்தை விற்கவில்லை, ஆனால் சத்தியத்தை விலை கொடுத்து வாங்கினேன். டுடே, இன்றைக்கு man can sell the truth for the sake of $10. ஒரு $10 பணத்திற்காக மனிதன் சத்தியத்தை எளிதாக விற்று விடுகிறான். They can sell for a dosa or idli. அவர்கள் ஒரு தோசைக்கு இட்லிக்கு கூட சத்தியத்தை விற்று விடுகிறார்கள். But today, ஆனால் இன்றைக்கு, if all the servants of God were standing for the truth,
எல்லா தேவனுடைய முழு ஊழியக்காரர்களும் சத்தியத்திற்கென்று உறுதியாக நிற்பார்களானால் God cannot destroy this country. தேவன் இந்த தேசத்தை அழிக்கவே முடியாது. Otherwise, இல்லாவிட்டால் Jesus must go and ask the forgiveness from Sodom Gomorrah for destroying Sodom Gomorrah. சோதோம் குமராவை தேவன் அழித்தபடியினாலே சோதோம் குமரா மக்களிடத்திலே போய் இயேசு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். Because ஏனென்றால் the people அங்குள்ள மக்கள் are here இங்கே உள்ள மக்கள் worse than Sodom Gomorrah. சோதோம் குமரவில் உள்ள மக்களை காட்டிலும் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். There's lot of violence now. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் கொடூரம் நிறைந்திருக்கிறது. And this is like Noah's days. இது நோவாவின் நாட்கள் நடந்தது போல இப்பொழுது இருக்கிறது. There is no security anywhere. எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பு இன்மையை நாம் பார்க்கிறோம். You can't go alone to some place. எந்த இடத்திற்கும் நாம் தனியாக போய் வர முடியவில்லை. And the ladies are no security to go alone. தனியாக பெண்கள் எங்கும் போய் வர முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது. This was not 20 years ago. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சூழ்நிலை 30 years ago it was still good. 30 வருடங்களுக்கு முன்பாக இன்னும் நன்றாக இருந்தது. And we know things are changing. ஆனால் இப்பொழுது காரியங்களானது படிப்படியாக மிகவும் மோசமாக மாறிக்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். But we don't realize that. ஆனால் அவைகளை நாம் ஒருபோதும் உணர்ந்தது போல் தெரியவில்லை. We are just standing on a volcano, but we do not know it will burst at any moment. நாம் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறோம், ஆனால் அது எப்பொழுது அது வெடித்து நாம் ஒரு எரிமலை மேலே நின்று கொண்டிருக்கிறோம், ஆனால் எப்பொழுது வெடித்து சிதறும் என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். So we have to be careful and know the times and where we are standing today. ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து எந்த சமயத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் அதிக எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். If there's anything wrong, ஏதாவது தவறு என்று நீங்கள் அறிவீர்கள் என்றால் you can come in the afternoon meeting. நீங்கள் பகல் கூட்டங்களிலே வந்து and tell us what is wrong. எங்களிடத்திலே எது நீங்கள் தவறு என்று நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறோ அதை சொல்லலாம். If I'm wrong, I'll correct myself. நான் தவறாக இருப்பேன் என்றால் நான் என்னை திருத்திக் கொள்ள முடியும். But if you are wrong, are you willing to correct yourself? ஆனால் நீங்கள் தவறு நான் நிரூபித்து விட்டால் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? God always had two ways. தேவன் எப்பொழுதும் இரண்டு வழிகளை வைத்து இருக்கிறார். Way of life and way of death. ஒன்று ஜீவனுக்கான வழி, இன்னொன்று மரணத்திற்கான வழி. One day a rich man came to Jesus. ஒன்று ஒரு நாள் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்தார். What should I do to gain eternal life? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். He wanted to do something to gain eternal life. நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பினார். This yoga is not to do something to gain eternal life. இந்த யோகா பயிற்சியானது நாம் எதையோ ஒன்றை பெறுவதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பயிற்சி அல்ல. இட் இஸ் டு மெடிடேட் ஆன் காட். தேவனை குறித்து நாம் தியான நிலைக்கு வருவதற்காக அது கொடுக்கப்படுகிறது. தட் இஸ் தி பிரதர் இஸ் ரெவரன் சுவாமிகன். அவர்தான் ரெவரன் சுவாமிகன் என்பவர் இஸ் அ பிரீஸ்ட் ஆஃப் தட் கோயம்புத்தூர் டயசிஸ். கோயம்புத்தூர் டயசிஸ் சேர்ந்த ஒரு பாதிரியார். ஹி வெண்ட் டு காஷ்மீர். அவர் காஷ்மீர் சென்றிருக்கிறார். அண்ட் ஹி லேர்ன் திஸ் யோகா. அவர் அந்த யோகங்களை யோகாவை அங்கே பயின்றிருக்கிறார். சோ ஹி இஸ் டீச்சிங் அஸ் யோகா இன் ஆஷ்ரம். அவை எங்களுடைய ஆசிரமத்திலே யோகா பயிற்சி அவர் அளிக்கிறார். இட் இஸ் நாட் டிரான்சென்டல் மெடிடேஷன். அது நாம் அங்கே தியான நிலையில் போய் நாம் அதிகமாக தியானிப்பதல்ல. இட் இஸ் மெடிடேஷன் ஆன் தி லார்ட் காட். நாம் தேவனாய கர்த்தரை குறித்து தியானிப்பதுதான் அந்த யோகத்தின் பொருள். சோ தட் யூ வில் பி ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஜீசஸ். அவை இயேசுவின் மேல் நீங்கள் உங்கள் தியானத்தை வைக்கும்படியாக அந்த பயிற்சி கொடுக்க. That will help you in your private life. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். When you're alone, நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது then you'll be able to meditate on God. நீங்கள் தேவனை குறித்து தியானித்துக் கொள்ள முடியும். I was a yogi for 6 years in Ceylon. நான் இலங்கையில் இருந்த பொழுது 6 ஆண்டு காலமாக நான் இந்த தியான நிலை படித்து நான் அதில் ஈடுபட்டிருந்தேன். So I know this is a great blessing for meditation. ஆகவே தியானம் செய்வதற்கு அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை நான் அறிவேன். So we adopted in ashram. ஆகவே அதை நாங்கள் ஆசிரமத்திலே கை கொண்டு அதை நாங்கள் அதை செய்து வருகிறோம். So in these meetings we want to be a blessing to you. ஆகவே இந்த கூட்டங்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் விட்டேன். முன்னதாக எவ்ரிபடி பிரதர் யூ ஆர் ஃபேத்ஃபுல் மேன் ஃபார் காட். எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவார்கள், சவர்லாரி நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மை உள்ள ஒரு ஊழியர் என்று சொல்வார்கள். நெக்ஸ்ட் டே ஆனால் நான் சத்தியத்தை பிரசங்கித்த அடுத்த நாள் கள்ளன் என்னை கள்ளன் என்று அழைத்தார்கள். திருடன் என்றார்கள். கொள்ளையடிக்கான் கொள்ளையடிக்கிறான் என்றார்கள். So many talks. அநேக விதமான பொய்யான காரியங்களை என்னை குறித்து பேசினார்கள். லாரி இஸ் ஹேவிங் அன் இமேஜ். சவர்லாரி தன்னுடைய ஆசிரமத்தை ஒரு
லிங்கம். ஒரு லிங்கம் வைத்திருக்கிறார் என்று பொய்யாக சொன்னார்கள். உத்திராட்சம் போட்டிருக்காரு, அவர் உத்திராட்சம் போட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். பட் ஆல் தட் இஸ் ராங். ஆனால் அவைகள் எல்லாம் பொய்யானது. ஒன் திங் இஸ் ட்ரூத். ஒரே ஒரு காரியம் உண்மை. ஐ நெவர் லவ் ஜீசஸ் கிரைஸ்ட், ஐ நெவர் லீவ் ஹிம். நான் இயேசு கிறிஸ்துவை ஒருபொழுதும் விட்டதில்லை, அவரை ஒருபொழுதும் விடப்போவதும் இல்லை. பிகாஸ் ஹி இஸ் மை லைஃப். ஏனென்றால் அவர் என்னுடைய ஜீவனாயிருக்கிறார். சோ ஐ வாண்ட் டு ஐ ஹேவ் எ duty for this country. அவ இந்த தேசத்திற்கு எனக்கு ஒரு கடமை உண்டு. Not for Tamil people alone. தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, there are a lot of Andhras. ஆந்திராவிலே அநேக மக்கள் இருக்கிறார்கள். Who all have been blessed in this ministry. அவர் இந்த ஊழியங்களாலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Today God is bringing lot of non-Christians. இன்றைக்கு கிறிஸ்தவர் அல்லாத அநேக மக்களை தேவனிடத்திலே கொண்டு வருகிறார். Why? Because they realize there is something great truth in Jesus. இயேசுவிலே ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். Today, இன்றைக்கு what we do is, நாம் என்ன செய்கிறோம் என்றால், we thought Christianity came from Western countries. மேற்கு மத்திய நாடுகளில் இருந்துதான் கிறிஸ்தவ மார்க்கம் வந்தது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். No, இல்லை. It is our religion. அது நம்முடைய சொந்த மார்க்கம். You know, in British time, பிரிட்டிஷாருடைய காலத்திலே, they took all our rubber. அவர் நம்முடைய எல்லா ரப்பர்களையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். And they sent Manchester tires. அவளங்கே டயராக செய்து மான்செஸ்டர் டயர் என்று சொல்லி இங்கே அனுப்பி வைத்தார்கள். இந்தியாக்காரன் என்ன சொன்னான், அமெரிக்கா டயர், லண்டன் டயரை பாத்தியா, அமெரிக்கா டயரை பாத்தியா, லண்டன் டயரை பாத்தியான்னு சொன்னான். ஆனா ரப்பர் எங்கிருந்தான் போச்சு? ஆனால் அதுக்கான ரப்பர் எங்கிருந்து சென்றது? இட் ஓன்லி வென்ட் ஃப்ரம் தி ஈஸ்ட். அது கிழக்கு நாடுகள் இருந்து தான் இங்கே சென்றது. நான் இந்தியாவிலிருந்து போன ரப்பரை பற்றி சொல்றேன். நான் இந்தியாவிலிருந்து சென்ற ரப்பரை பற்றி தான் இப்பொழுது உங்களுக்கு மான்செஸ்டர் மான்செஸ்டர் டயர் அங்கிருந்து வந்த வெளிநாட்டு டயரை கொடுத்துறான் சொல்ல வரவில்லை. ஜீசு பிலாங் டு ஏசியா. ஏனென்றால் இயேசு ஆசியாவை சேர்ந்தவர். ஆசிய ஜோதி. அவர் ஆசிய ஜோதியாக இருக்கிறார். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்போஸ்தலர் தாமஸ் கேம். தோமா அப்போஸ்தலன் இங்கே வந்தார். He came to Kerala state. அவர் கேரளா மாநிலத்திற்கு வந்தார். And God, Jesus sent 12 disciples. இயேசு 12 சீஷர்களை அனுப்பி வைத்தார். இந்தியாவுக்கு கிடைச்சது விசுவாசிக்காத தோமா. இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட சீஷன் யார் என்றால் விசுவாசிக்காத தோமா. And he was killed in Thomas Mount. தாமஸ் மவுண்ட்ல தான் கொல்லப்பட்டார். இன்னைக்கு என்ன சொல்றோம்? இன்னைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? தாமஸ் மவுண்ட். தாமஸ் மவுண்ட் என்று சொல்லுகிறோம். இதை நினைக்கிறோமா? தோமஸ் அப்போஸ்தலன் செத்தான்னு நினைக்கிறோமா? தோமா அப்போஸ்தலன் வந்து மரித்தார் என்று நாம் எண்ணுகிறோமா? He was not like the present day Christian and preachers. அவர் இந்த காலத்தில் உள்ள பிரசங்கிகளை போல அந்த நாட்களில் இல்லை. He was willing to die for Jesus. அவர் இயேசுக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருந்தார். இப்ப என்ன what are the people say today? ஆனால் இன்றைக்குள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள்? We are ready to die as martyrs. அவர் ரத்த சாட்சியாக மரிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். Why? ஏன்? For not following the truth. சத்தியத்தை பின்பற்றி அல்ல. If you follow the truth today, நீங்கள் இன்றைக்கு சத்தியத்தை பின்பற்றுவீர்களானால், and know the understand our message, எங்களுடைய செய்தியை நீங்கள் சரிவர புரிந்து கொள்வீர்களானால், you can overcome death in this generation. இந்த சந்ததியிலே நீங்கள் மரணத்தை மேற்கொள்ள முடியும். I can hide this truth. நான் இந்த சத்தியத்தை மறைத்துக் கொள்ளலாம். But this truth, ஆனால் இந்த சத்தியமானது, not any truth will take you in glory. வேறு எந்த சத்தியமும் உங்களை மகிமையிலே கொண்டு செல்ல மாட்டாது. You may say I am 20 years in the Pentecost. நான் பெந்தெகோஸ்தே சபையிலே 20 வருட காலமாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். The message will never take you one fruit from the earth. அந்த செய்தியானது பூமியிலிருந்து ஒரு அடிக்கு மேலே உங்களை கொண்டு செல்லாது. But ஆனால் this message, இந்த செய்தியானது will help you to transform your bodies and go without death. அது மரணத்தை மேற்கொண்டு உங்களுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்திக் கொண்டு செல்ல வல்லதாக இருக்கிறது. That is why. ஆகவேதான் this meetings were arranged. இந்த கூட்டங்கள் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. So I am placing before you where life and death. ஆகவே உங்கள் முன்பாக எங்கே ஜீவன் இருக்கிறது, எங்கே மரணம் இருக்கிறது என்று நான் வைக்கிறேன். This rich man, இந்த ஐஸ்வர்யவான், he wanted a lot of money. அவனுக்கு திரளான பணம் இருந்தது. But he knew he was getting old, he had to die. ஆனால் அவன் வயதாகி கொண்டிருந்தபடியாலே சீக்கிரத்திலே நமக்கு மரணம் வந்துவிடுமே என்று அஞ்சினார். He got into the fear of death. ஆகவே மரண பயம் அவனை ஆட்கொண்டது. When you are young, நாம் இளமையா இருக்கும் பொழுது என்னடா என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? முறுக்குகிறோம். வயசு நமக்கு எனக்கு வயசு என்ன? 64 அப்படின்னு. I'm 64 years old now. எனக்கு இப்பொழுது 64 வயதாகிறது. One day that fellow told me, brother, you are only 40. ஒருவன் சொன்னான், you only appear 40. உங்களுடைய தோற்றத்தை பார்த்தால் 40 வயதுக்காரர் போல் தோற்றம் இருக்கிறீர்கள். I'm 64. எனக்கு 64 வயதாகிறது என்று சொன்னேன். இல்ல சார், இல்லை. நீங்க ஒரு டோப்பா போட்டா சரியா வாலிபன் தான். நீங்கள் டோப்பா போட்டால் உங்களை பார்த்தால் வாலிபனாகத்தான் சொல்ல முடியும் என்று சொன்னார். Why do become old? நாம் ஏன் வயதாகிறோம்? Listen. நன்றாக கவனியுங்கள். When a man, how do you calculate your time? உங்களுடைய காலத்தை நீங்கள் எப்படி கணக்கிடுகிறீர்கள்? When the earth goes round the sun, பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது. If it goes within 365 days, 365 நாட்கள் விதமாக சுற்றுகிறது. You are in the earth. You are in the earth. நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள். You calculate with the sun. நீங்கள்
சூரியனை வைத்து கணக்கிடுகிறீர்கள். ஆப்டர் 365 days 365 நாட்கள் கழித்து யூ பிகம் 1 year ஒரு வயது ஆகிறது என்று நீங்கள் கணக்கிடுகிறீர்கள். சப்போஸ் யூ 60 years old 60 வயது என்று நீங்கள் உங்களை கணக்கிட்டால் தி எர்த் ஹஸ் கான் ரவுண்ட் தி சன் 60 times ஆகவே உங்களுக்கு 60 வயது ஆகிவிட்டது என்றால் 60 தடவை 365 நாட்கள் சுற்றி வந்திருக்க வேண்டும். சோ தீஸ் திங்ஸ் அவை நாம் என்ன எண்ணுகிறோம், ஐயோ ஐயோ 60 வயசாச்சு 60 வயது ஆகிவிட்டதே 60 வயசாச்சு 60 வயது ஆகிவிட்டதே வீடு போங்குதே காடு வா வாங்குதே நான் இப்பொழுது என்ன செய்ய முடியும். When you walk, அவை நாம் நடக்கும் போதே கொஞ்சம் குறுக்கெல்லாம் வலிக்கத்தான் செய்யுது. We think that we are 70 years and we become old. நாம் 70 வயது ஆகிவிட்டது என்று நாம் யோசிக்கிறோம். அதனாலே நாம் அவிதமாகவே நம்முடைய நடவடிக்கைகளும் மாறிவிடுகிறது. We want to go, we take the time. நாம் மணியை எடுத்துக்கோ, வாட்ச் பார்க்கிறோம். இப்பொழுது 10 மணி ஆகிவிட்டது. I'm sleep. இப்பொழுது நான் கண்டிப்பாக படுத்து உறங்க வேண்டும். 10 மணிக்கு படுக்கணும். நாம் ஏன் 10 மணிக்கு படுத்து உறங்க வேண்டும்? இதுதான் உனக்கு தெய்வம். இதுதான் நாம் தெய்வமாக்கிக் கொண்டோம். 10 o'clock மணி இப்பொழுது 10 ஆகிவிட்டது. அவை லைட் ஆனே நாம் படுக்க வேண்டும் என்று நாம் அதன்படியே செயல்படுகிறோம். So we act our times only according to the sun. அவை சூரியனை வைத்துத்தான் நாம் நம்முடைய நாட்களை நம்முடைய வயதை கணக்கிடுகிறோம். We become sun worshippers. ஆகவே நாம் சூரியனை வைத்து சூரியனை வணங்குறவர்களாக நாம் காணப்படுகிறோம். But we are not in Christ. ஆனால் நாம் கிறிஸ்துக்குள்ளாக இல்லை. Those who are in Christ Jesus, they don't calculate their time by சன். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் சூரியனை படி தங்களை கணக்கிட்டுக் கொள்ள மாட்டார்கள். I am in the sun. நான் இப்பொழுது சூரியனில் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். I am in the earth. நான் இப்பொழுது பூமியில் இருக்கிறேன். By some means I go to the sun. நான் எப்படியோ சூரியனை அடைந்து அங்கு இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். எனக்கு 60 வயசு ஆனா எனக்கு இப்ப சூரியன் திறந்தா எனக்கு எத்தனை வயசு? எனக்கு பூமியில் இருந்தா 60 வயதாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி நான் சூரியனில் இருந்தால் என்னுடைய வயது எப்படி எத்தனையாக இருக்கும்? எத்தனை வருஷம் என்று கணக்கிட முடியுமா? You can't calculate. நாம் அதை கணக்கிட முடியாது. If you go by the sun, நாம் சூரியனை வைத்து கணக்கிடும் பொழுது, one this came to me when I was flying. நான் விமானத்திலே பறந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு சமயத்திலே விமான நேரம் and America it is in the morning. அமெரிக்காவிலே இப்பொழுது காலை நேரமாக இருக்கிறது. If I take the plane now from here, இங்கு இப்பொழுது நாம் விமானத்திலே புறப்பட்டு சென்றால் and go to America, அமெரிக்காவுக்கு சென்றோமானால் suppose it goes in 6 hours 6 மணி நேரத்திலே it travels 6 மணி நேரம் நாம் பிரயாணம் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். I am going with the sun. நான் இங்கே சூரியனோடே நான் சென்று கொண்டிருக்கிறேன். So when I reach America, அவை அமெரிக்காவை நான் அடையும் பொழுது I would have lost many hours. நான் அநேக மணிக்கணக்கை நான் அங்கே இழந்திருப்பேன். It will be about 2 o'clock அங்கே 2 மணி தான் இருக்கும். When I travel so many hours, நான் இன்னும் அநேக மணிக்கணக்காக பிரயாணம் செய்து கொண்டிருப்பேன். But if I go through Japan, ஆனால் ஜப்பான் வழியாக நான் சென்றால் I gain more days. எனக்கு இன்னும் அதிகமான நாட்கள் கிடைக்கும். So suppose I'm rotating by the plane. ஆகவே நான் விமானத்திலே விதமாக சுற்றி வந்து கொண்டிருப்பேன். For a day I lose about 6 hours. அது ஒரு நாள் ஏறக்குறைய 6 மணி நேரம் நான் எனக்கு நேரிடும். After some time, ஆனால் இன்னும் சிறிது காலம் கழித்து பார்க்கும் பொழுது, when you should be 60 years old, you will be only less years. 60 வயது என்று நாம் கணக்கிடும் பொழுது நாம் மிகவும் அதை விட குறைவாக இருந்த வயதான் நாம் அடைந்திருப்போம். So when we calculate by our sun, ஆகவே சூரியனை வைத்து நம்முடைய நாட்களை கணக்கிடுகிறபடியால் ஐயோ 80 வருஷம் ஆச்சு. அவை இப்படி எனக்கு ஐயோ எனக்கு 80 வயது ஆகிவிட்டதே. வாதம் வருகிறதே முட்டு வலிக்கிறதே ஏன் வலிக்கணும், ஏன் வலிக்க வேண்டும்? அவ இமேஜினேஷன் பிரிங்ஸ் டெத் வெரி குயிக்லி. அவை நம்முடைய சிந்தனைகள் தான் நமக்கு மரணத்தையும் நமக்கு வியாதியையும் உடனடியாக கொண்டு வருகிறது. மை வைஃப் வாஸ் சிக் சம் டைம் அகோ. கொஞ்ச காலத்துக்கு முன்பாக என்னுடைய மனைவி வியாதிப்பட்டிருந்த பொழுது, அண்ட் ஷீ வாஸ் டெல்லிங், அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள், நமக்கு நாள் குறியீட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் சொன்னேன். And today he is coming and sitting here. இன்றைக்கு அவன் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறார். Many people said, அநேக சொன்னார்கள், சிஸ்டர் லாரி பிழைக்க மாட்டாங்க, சகோதரர் லாரி பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். When and the news spreads out in so many places, இந்த செய்தியானது எல்லா இடங்களிலும் வெகு வேகமாக பரவி எல்லாரும் செத்துட்டாங்க, அவங்க செத்தே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. What they desire, they say. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை அங்கே வெளியே சொல்லிவிடுகிறார். But we must realize, அவை நாம் என்ன உணர வேண்டுமானால், a time is coming when time shall be no more. We don't calculate time. இனி நாம் காலத்தை கணக்கிடாத அளவுக்கு இனி காலம் செல்லாது என்று ஒரு வேளை வருகிறது. In Revelation it is said, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது சொல்லப்படுகிறது, time shall be no more. இனி காலம் செல்லாது, இனி காலம் இருக்காது. Why? We don't calculate by the sun. நாம் சூரியனை வைத்து இனி நாட்களை கணக்கிட போகிறது இல்லை என்றுதான் பொருள்.
some people say then why do you want to watch அப்படி انا சிலர் கேட்கலாம் ஏன் நீங்கள் வாட்ச் கேட்டிருக்கிறீர்கள் நான் வாட்ச் பார்க்கிறது இல்ல நான் வாட்ச் பார்ப்பதே கிடையாது எவனாவது வந்தானே டைமை பாரு இப்படி காட்டுறது யாராவது வந்தா நீ டைமை பாத்துக்கப்பான்னு சொல்லிரு எனக்கு வாட்ச் இல்ல எனக்கு வாட்ச் இருக்காது பட் வாட்ச் கட்டினா ஃபேஷன் வாட்ச் கட்டிறது ஃபேஷன் so like that அதே போல this rich man said இந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்கிறான் எனக்கு வயசாகி போச்சு எனக்கு வயதாகி விட்டது இன்னும் சாகணும் இனி சாக வேண்டும் What should I do with that money? ஆகவே இந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்ய என்று யோசிக்கிறேன் இந்த பிரச்சனை வந்துட்டு பணம் இல்லாதவங்க என்னைக்கு சாகலாம் பணம் இல்லாதவன் எப்படியும் சாகலாம் சப்போஸ் யூ காட் லாட் ஆஃப் மணி திரளான பணம் உங்களுக்கு இருந்தா ஐயோ இது எங்க விட இந்த பணத்தை என்ன செய்ய யூ வான்ட் ஸ்லீப் அவனுக்கு தூக்கமே வராது சோ ஹி கேம் டு ஜீசஸ் அவே அவன் இயேசு கிட்ட வந்தான் குட் மாஸ்டர் நல்ல போதகரே அது கெட்ட போதகர் இல்லையா கெட்ட போதகர்னு சொல்லல அது நல்ல போதகர் இருக்காங்களா கெட்ட போதகர் இருக்காங்க நல்லவரா அது நல்ல போதகர் இருக்காங்க கெட்ட போதகர் இருக்காங்க ஆனா இவர் நல்ல போதகர் அப்ப உடனே ஒரு அடிக்க தேவன் ஒருவர் தான் நல்லவன் ஒருவன் இல்ல உடனே அவர் என்ன சொல்றார் தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லை என்று சொல்றார் அப்ப இயேசு தன்னையே நல்லவர்னு சொல்லல அப்ப இயேசு தன்னையே நல்லவர் இல்லை என்று நல்லவர் என்ன சொல்றாரு நல்ல போதகர் என்று சொல்லும் என்ன சொல்லுகிறார் தேவனை தவிர வேற ஒருத்தர் நல்லவன் இல்லைங்க தேவனை தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார் then immediately உடனடியாக he said அவர் சொன்னார் sell everything and give it to the poor எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார் even I am asking eternal life of this wealth only இந்த ஐஸ்வர் இந்த பணத்திற்காகத்தான் நான் நித்திய ஜீவனை கேட்கிறேன் இவரு இதை முட்டோடு கொடுத்து சொன்ன ஆனால் இதையே நீ எல்லாருக்கும் கொடு என்று இவர் சொல்லுகிறாரே ஐ டோன்ட் வாண்ட் தட் இட்டர்னல் லைஃப் அப்படியானால் அந்த நித்திய ஜீவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார் இவன் எதுக்கு கேட்டானா அந்த பணத்தை என்ஜாய் பண்றதுக்கு அவனுக்கு நித்திய ஜீவன் இருந்தால் இந்த பணத்தை ஆண்டாண்டு காலமாக அனுபவிக்கலாம் என்றுதான் அவன் அந்த நித்திய ஜீவனை கேட்கிறான் he was asking for some காயகல்பம் ஆகவே அவன் ஒரு காயகல்பமாக அவன் அதை கேட்கிறார் இரும்பை எப்படி தங்கமாக்கலாம் என்று எழுதியிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் மக்கள் என்னிடத்தில் வந்திருந்தார்கள் நாங்கள் அந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டோம் அந்த மூலிகை போட்டு இதுல போட்டா அதுல போட்டா இரும்பு தங்கமாயிரும் அந்த மூலிகை இதுல இப்படி போட்டு இப்படி சேர்த்து இப்படி செய்தால் இரும்பை தங்கமாக்கி விடலாம் என்று சொன்னார்கள் நான் அவனத்தில் போனேன் என் உண்மையை சொல்லு நீ உண்மையை சொல்லு நீ கண்டுபிடிச்சா நீ அதை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டேன் சார் அந்த ரிஷிகள் எழுதி வச்சதே எதுக்கா எழுதி வச்சான் தெரியுமா இந்த ரிஷிகள் எதுக்கு அதை எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு டுடே இந்த உலகத்திலே பணத்திற்காக என்று அலைகிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் இந்த மனிதன் அவன் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் ஆபத்தான மக்கள் இவர்கள் சோ திஸ் ஃபெலோ இந்த ஆள் ஸ்பெண்ட் ஹிஸ் லைஃப் டைம் கோயிங் டு தி ஜங்கிள்ஸ் அவன் காடுக்கு சென்று அந்த மூலிகை எப்படி அந்த மூலிகை எப்படி கொல்லிமலையில் உள்ள மூலிகை எடுத்து களக்காட்டு மலைக்கு வரணுமா கொல்லிமலையில் உள்ள மூலிகை எடுத்து களக்காடு மலைக்கு வர வேண்டும் களக்காட்டு மலையில உள்ள வந்து ஏற்காடு மலைக்கு போகணுமா களக்காட்டுல உள்ள மலையில் உள்ள மூலிகை எடுத்து ஏற்காட்டு மலைக்கு வர வேண்டும் and from there you must throw a stone கூப்பிடு தூரம் அங்கிருந்து கூப்பிடு தூரத்திற்கு நாம் கல்லை எறிய வேண்டுமா அது அளவு தெரியாது அது அளவு தெரியாது கல்லத்துக்கு எரிஞ்சு எரிஞ்சு பார்க்க கண்டுபிடிக்க முடியல கல் எடுத்து எரிஞ்சு எரிஞ்சு பாக்கிறான் அது எவ்வளவு தூரங்கிறது அவனால கண்டுபிடிக்க முடியல அவன் ஏன் விதமா எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்டேன் இவன் நால்புறாவும் அந்த தங்கத்துக்காக தேடி தேடி அலைஞ்சி அப்படியே சாவான் அவன் இந்த பணாசை பிடித்தவர்கள் நால்புறாக அந்த தங்கத்தை தேடி 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 அவன் அப்படியே அவனுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடுவான் பூமிக்கு உபத்திரமா இருக்க மாட்டான் அவன் பூமிக்கு உபத்திரமா இருக்க மாட்டான் அவன் காலம் பூரா அதிலே கடந்துரும் அதான் எழுதி வச்சிருக்கோம் ஆகவேதான் விதமாக எழுதி வைத்திருக்கிறோம் சில சொல்லுகிறார்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க சார் கண்டுபிடிச்சிட்டாங்க கொண்டா வந்து உரசு தங்கத்தாக்கு கொண்டா நீ தங்கத்தை ஆக்கி காட்டு அது செய்யலாம் சார் அது செய்யலாம் செய்து ஒருத்தர் இல்லை ஆனா செய்து ஒருவரும் இல்லை ஆவியை கண்டியா ஆவியை கண்டாயா பெரிய பெரிய கதைகள் இருக்கும் பெரிய பெரிய கதைகள் எல்லாம் இருக்கு நான் கலரை தோட்டத்துக்கு போன பொழுது ஓ அந்த ஆவி வந்து அடிக்க வந்துச்சு அந்த ஆவியை என்ன அப்படி அடிக்க வந்தது நீ பாத்தியா நீ பார்த்தாயா நான் சொல்றது கேட்கும் மற்றவர்கள் சொல்வதே கேட்கிறோம் தட் இஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டோரி லைக் தட் அதே போல தான் அந்த தங்கத்தை இரும்பை தங்கமாக்குறதையும் கட்டி வைத்திருக்கிறார் சோ திஸ் ஃபெல்லோ ஆஸ்கிங் இட்டர்னல் லைஃப் ஃபார் திஸ் பர்பஸ் அவ இந்த மனிதனோ இப்போ நான் பார்க்கற இந்த மனிதனோ அவன் நித்திய ஜீவனை அடைய கேட்கிறான் ஹி வெண்ட் அவே வெரி சாரோஃபுல்லி அவன் மிகவும் துக்கத்தோடு போய் விட்டான் எப்படி போனானா எளியவன் எப்படி துக்கத்தோட போவான் எளியவன் துக்கத்தோடு போவானா இவர் பணக்காரன் இவன் பணக்காரன் துக்கத்தோடு அவன் துக்கத்தோடு செல்கிறார் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு டை ஏனென்றால் அவன் மறிக்க போகிறான் தென் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் டிராமா அதன் பிறகு இந்த நாடகத்தின் இரண்டாவது காட்சி ஆரம்பமாயிரு இது ஒரு நாடகம் இது ஒரு நாடகத்தை போன்ற முதல் சீன் இது முதலாவது காட்சி அந்த சீன் முடிஞ்சாச்சு அந்த காட்சி முடிவடைகிறது சோ திஸ் ஃபெலோ கோஸ் அண்ட் பிரின்ஸ்
He built big, big things. And he brought a vineyard. He's getting a lot of money. And he says, Atmave, Pushitu Kuditu Driptiayu. Pushitu Kuditu Driptiayu. In a soldran, and in a soldran, Yanaka return like Tarle. Our Nakinitiji and Tarle. But now soul. Analipur Atmave. I got enough money for you. Well, Yanaka Podama or Panamakir. Eat. You can eat, drink and be merry. Atumave. Atumave. Santoshama Nimadiya. You have no right on your soul. Any moment it can leave you. God did not tell you on what day you are going to die. If God tells you that you are going to die in December 30th, December மாதம் 30ஆம் தேதி நீங்கள் மரிக்க போறீர்கள் என்று தேவன் உங்களுக்கு சொல்வார் என்றால் you will be very busy doing so many things. நீங்கள் अनेक காரியங்களை செய்து முடிப்பதற்கு மிகவும் வேகமாக காரியங்களை செய்வீர்கள். But God never tells you a time. ஆனால் தேவன் உங்களுடைய காலத்தை முன்னதாக விதமாக அறிவிப்பதில்லை. Anywhere you go, எங்கு நீங்கள் சென்றாலும் you can fall down and die. நீங்கள் கீழே விழுந்து அந்த இடத்திலேயே கூட உயிர் துறக்க நேரிடலாம். Even we have brother Jyothi Bhagyam. இங்கே சகோதர ஜோதி பாக்கியம் என்ற இங்கே ஒருவர் இருக்கிறார். In one meeting he died. அவர் ஒரு கூட்டத்திலே அப்படியே விழுந்து செத்து போனார். So we all jumped. And God healed him and right then brought him to life. So that was a great thing in our life. That is why we are coming for these meetings, because God has blessed us so much now. And we are not worried about big crowds. When you are sowing a seed, that was sowing time. And when you are reaping, அறுவடை செய்யும் போது வந்து விதைக்க மாட்டான். அறுவடை செய்யும் போது யாரும் விதைக்க மாட்டார்கள். Salvation is sowing. ரட்சிப்பானது விதைக்கிற காலம். And now you are reaping. இப்பொழுது நாம் அறுவடை செய்கிறோம். And we don't take account. ஆகவே நாம் எதை கணக்கிட மாட்டோம் என்றால் how much you harvested? நமக்கு எவ்வளவு அறுவடையில் கிடைத்தது? 30 கட்டு வைக்கல் கிடைச்சதுன்னு சொல்லுவானே எவனால் முட்டாள். 30 கட்டு வைக்கோல் நமக்கு கிடைத்தது என்று யாராவது சொல்வார்களா? ஐயா 20 கோட்டை நெல் கிடைச்சது. ஐயா 20 கோட்டை நெல் கிடைச்சதுன்னு சொல்லுவான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஜனங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ஐயோ 50 கோட்டை வைக்கல் கிடைச்சது, 50 நெல். ஐயா 50 கட்டு வைக்கல் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. Today what do the people say? இன்னைக்கு உள்ள மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Bible tells, வேதம் சொல்கிறது, நம்முடைய தூதர்களை அனுப்பி, அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி முதலாவது களையை கட்டுவார். முதலாவது களைகளை அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஊழியத்தில் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இப்பொழுது களைகளை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆனால் நீங்கள் தான் அகப்பட்டுக் கொள்வீர்கள். நீங்கள் அந்த கெட்டுக்குள்ளே அகப்பட்டுக் கொள்வீர்கள். தப்பிடுவான், கெட்டவன் வெளியே இருக்கிறதுனால தப்பிக்கொள்வான். அவன் என்ன சொல்வான்? பிரதர், சகோதரனே, உங்க ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட, உங்க ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டேன், நான் வந்துவிட்டேன், வேலையை முடிச்சிட்டு வந்தேன், என்னுடைய வேலையை முடித்து என்ன சொல்வார்கள்? கட்டப்பட்டவன் தேவன் தம்முடைய வார்த்தையை பேசி இருக்கிறார். We have 5 senses. நமக்கு 5 புலன்கள் உண்டு. These 5 senses cannot take you to heaven. இந்த 5 புலன்களும் உங்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. That is why the Hindus say. ஆகவே தான் இந்துக்கள் சொல்கிறார்கள். 5 புலன்களையும் ஒடுக்க வேண்டும். 5 புலன்களையும் ஒடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். This will take us to karma. இதுதான் நம்முடைய கர்மாவை எடுக்கும் என்று சொல்கிறார்கள். So they want to overcome this karma. ஆகவே இந்த கர்மத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். So these 5 senses. ஆகவே இந்த 5 புலன்களும் will pull you down to the earth. அது உங்களை பூமிக்கு நேராக இழுத்து போடும். But word of God will not pull you to heaven. But God's word is not going to pull you to heaven. It will take you in glory. அது உங்களை மகிமையிலே மேலே எடுத்து செல்லும். This cannot change. இது ஒருபோதும் மாறாதது. Man's words and church's words and pastor's words, all these things coming from their brain. மனிதனுடைய வார்த்தை, சபையினுடைய வார்த்தை, பாஸ்டருடைய வார்த்தைகள் எல்லாம் தங்களுடைய மூளையிலிருந்து வருகிற காரியங்கள். But this did not come from any man's brain. ஆனால் இந்த வார்த்தை எந்த மனிதனுடைய மூளையிலிருந்து வருகிற ஒரு காரியம் அல்ல. Oh, through God's power. இது தேவனுடைய வல்லமையின் மூலமாக வருகிறது. So when you speak that word, ஆகவே அந்த வார்த்தையை நாம் பேசும்பொழுது we have to be very careful. நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். To obey that. அதை கீழ்ப்படிய ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். I'm not coming to create another group. நான் இன்னொரு குழுவை கட்ட வேண்டும்.
நான் வரவில்லை. I'm not coming to change one religion to another religion. உங்களை ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாற்றுவதற்கு வரவில்லை. This is not a ministry to convert from one religion to another religion. ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றக்கூடியதான ஒரு ஊழியம் அல்ல இது. It is to make you to correct thinking. உங்களுடைய எண்ணத்தை சிந்தனையை சரி செய்யக்கூடிய ஒரு ஊழியமாகும். You have to change your thinking. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டிய வேலை இது. My dear brothers and sisters, you are going on a wrong way. அன்பான சகோதரே சகோதரியே, நீ ஒரு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறாய். You may think that you have God. உங்களிடத்தில் தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். Is salvation everything? ஆனால் எல்லாவற்றிலும் Is salvation the only thing? ரட்சிப்பு தான் எல்லாவற்றிலும். ரட்சிப்பு மட்டும்தான் உண்டா? Does it require 20-30 years to preach only salvation? 20-30 காலமாக ரட்சிப்பை மட்டுமே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிள்ளை பெற்றிடலாம், ஒரு குழந்தையை பெற்று விடலாம், அதை வளர்க்கறதுதான் கஷ்டம். அதை வளர்ப்பதுதான் மிகவும் கடினமான காரியம். பாட்டு பிள்ளையை பெற்று போட்டு போயிடலாம், அப்புறம் அதான் வளர்க்கறதான் கஷ்டம். பிள்ளையை பெற்று போட்டு போயிடலாம், ஆனால் அதை வளர்ப்பது மிகவும் கடினமான காரியம். சோ டுடே அவ இன்னைக்கு everybody talks about salvation. எல்லாரும் ரட்சிப்பை குறித்து ரெண்டாக பேசுகிறார்கள். Miracles. அற்புதங்களை பற்றி சொல்கிறார்கள். டுடே இன்றைக்கு nobody is bold enough to pray for sick people individually. தனிப்பட்ட முறையில் யாரையும் தொட்டு ஜெபிக்க யாரும் ஆயத்தமா இல்லை. அப்ப கண்டுகிடலாம் யாருக்கு பவர் இருக்கு. அப்பொழுதுதான் யாருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். தொட்டாச்சுன்னா தொட்டால் அதே பிசாசு அந்த தொடுறவனை அடிக்கும். அதே பிசாசு அந்த தொடுகிறவனையே தாக்கும். அதனால ஆகவே இப்ப என்ன தந்திரம் பண்றாங்க? இப்ப என்ன தந்திரம் செய்கிறார்கள்? ஓ யூ ஆர் ஆல் ஹீல்ட், யூ கேன் கோ ஹோம். நீங்கள் எல்லாரும் சுகமாய் அடைந்து விட்டீர்கள், நீங்கள் வீடுகளுக்கு சந்தோஷமாக போகலாம் என்று சொல்கிறார்கள். அவங்க வியாதியோட போவாங்க, பேர் பெரிய ஊழியக்காரன் பேர். ஆனா அவள் வியாதியோட வீடுகளுக்கு செல்வார்கள், ஆனால் அவருக்கு கிடைக்கிற பெயர் பெரிய ஊழியக்காரன் பேர். எல்லாம் ஆசிரமத்துக்கு ஓடி வரும். அவள் எல்லாரும் எங்களை ஆசிரமத்துக்கு வருகிறார்கள். ஐயா ஐயா, அங்க ஜோம் பண்ணும், இங்க ஜோம் பண்ணும், அங்க ஜோம் பண்ண ஐயா, அங்க ஜோம் பண்ண ஐயா. Then it goes there. அதன் பிறகு அது போகிறது. And today, இன்றைக்கு we find so many things. அநேக காரியங்களை நாம் காண்கிறோம். Bible tells in Colossians, வேதம் கொலோசியர் நிறுவனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் சத்தியத்தை சத்தியத்தை அவர்கள் அநியாயத்தினால் அடக்கி வைத்தபடினால் அநியாயத்தினால் அடக்கி வைத்தபடினால் தேவன் கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்குள்ள அனுப்புவார். தேவன் கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்குள்ளே அனுப்புவார். Oh, Church of God. You don't realize that a strong delusion is already in the churches. உங்களுக்குள்ளே உங்களுடைய சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய வஞ்சகமானது அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லையா? And that is not God. அது தேவன் அல்ல. But one day, ஆனால் ஒரு நாளிலே, right in tribulation, then you know. உபத்திரவ காலத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுதுதான் அதை உணர்வு. அந்த ஐசிரியவான மனிதன் பெரிய கட்டடங்களை கட்டினார். The Lord said, your soul is required of thee. வெளியே புறம்பாக இருக்கிறான். அங்க நாய் இருக்கு அவனுக்கு. அவனுக்கு நாய் தான் அவனுக்கு சிநேகிதம். நாய்க்கு ரொட்டி கிடைக்கு. நாய்க்கு ரொட்டி கிடைக்கிறது. லாசருக்கு கிடைக்க மாட்டேங்க. ஆனா லாசருக்கு ஒன்றுமே அகப்படவில்லை. Only the dogs are licking his sores. அந்த நாயானது அவனுடைய பருக்களை அங்கே நக்கி கொண்டிருக்கிறது. ரொட்டி ஓடுதுன்னு சொல்லி இந்த பருக்களையா நக்காம இருக்கட்டும் அந்த நாய். அது ரொட்டி தான் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பருக்களையா நக்காம இருக்குதா? இவன் பருவம் நக்கிக்கிட்டு அவன் ரொட்டியும் தின்னுடு. இங்க இவன் பருவையை நக்கிட்டு அங்க கிடைக்கிற ரொட்டியும் தின்னுடு. அவை அவனங்க இருக்கிறான். இவருக்கு அங்க பாக்குறான். அவன் இங்க பார்க்கிறான். மேசிலிருந்து ரொட்டியா உழுது. மேசையிலிருந்து ரொட்டிக்கள் உழுது. எனக்கு வரமாட்டேங்க வாய்க்கு. ஆனா இவருக்கு வாய்க்கு கிடைக்க மாட்டேங்குது. இஸ் எ புவர் ஃபெலோ. அவன் மிக ஏழை. And then, that rich fellow, is having a big party. Every rich people come. Nobody is taking care of this fellow. One day Lazarus died. Lazarus தூக்கிட்டு யார் போற ஆவி? அந்த ஆத்மாவை. லாசருடைய ஆத்மாவை யார் கொண்டு செல்வது? Angels are going. தேவதூதர்கள் கொண்டு செல்கிறார். This rich man died. ஆனால் ஐஸ்வர்யவான் அங்கே மறித்தான். Big choir. அங்கே பெரிய பாடகர் குழு வந்திருக்கிறது. என்ன பாட்டு? என்ன பாட்டு? எருசலேமேதாலயம் ஆசித்த வீடு. இவன் எருசலேமுக்கு போறான். இவன் எருசலேமுக்கு போறான். எருசலேம் ஆசித்த வீட்டுக்கு போறான்னு சொல்லி பாருங்க. எருசலேம் போக மாட்டான். இவன் எருசலேமுக்கு போக மாட்டான். எத்தனை கோயர் போட்டு பாடினாலும் நிக்கிறது கீழவன் போறான். ஒளி மேல போக மாட்டான். எத்தனை கோயர் போட்டு பாடினாலும் அவன் கீழமா இருப்பானே தவிர மேல போக மாட்டான். நமக்கு ஒரு திருப்தி. நமக்கு ஒரு திருப்தி. நல்ல கோயர். நல்ல கோயர். வெரி நைஸ் மீ நைஸ் ஃபினல் சர்வீஸ். நல்ல அருமையான ஒரு அடக்காராதனை. அடக்காராதனை மிகவும் நன்றா இருந்தது. பட் லாசர்ஸ் ஹேட் நோ ஃபினல் சர்வீஸ். ஆனா லாசருக்கு விதமாக எந்த ஆராதனையும் இல்லை. ஒரு பாயில பொதிஞ்சி அவனை பாயில பொதிஞ்சி அங்க ஒரு குழியை தோண்டி போட்டு அங்க ஒரு குழியை தோண்டி மூடிட்டாங்க. பட் தி சோல் இஸ் கோயிங் இன் தி ஏஞ்சல்ஸ். ஆனால் தூதர்கள் அவனுடைய ஆத்மாவை கொண்டு சென்றார்கள். அந்த சீன் முடிஞ்சது. அந்த காட்சியும் முடிவடைகிறது. ஃபோர்த் சீன். நான்காவது காட்சி. நேர நரகத்தில் இருக்காரு. அங்கே அவர் நரகத்திலே அங்க பாதாளத்திலே இருக்கிறார். அங்க ரொம்ப சூடுதான். அங்க ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது. உஷ்ணம் வந்து எங்க இருக்கிறார்? ரொம்ப உஷ்ணமா இருக்கான்.
தண்ணிக்கு வழி இல்ல, அங்க தண்ணிக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். அப்பொழுது அவன் ஆபிரகாமை பார்க்கிறான். ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் உலகத்தில் இருக்கும்போது, நான் உலகத்தில் இருக்கும்போது நல்ல இன்பத்தை அனுபவிச்சேன். நான் இன்பத்தெல்லாம் அனுபவிச்சு வாஸ்தவம் தான். ஆனால் இப்பொழுது ஐ டோன்ட் ஹேவ் எ டிராப் ஆஃப் வாட்டர், எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லையே. லாசரு அனுப்பி கொஞ்சம் வாயில தண்ணி ஊத்தி ஒரு சொட்டு விடும் ஐயா. லாசரு வரல, ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கொடுக்க கூடாதா என்று கேட்கிறார். இப்ப இங்க இருக்கும்போது அடிமையா உதயமையான்னு ஜெபம், இங்க இருக்கும்போது அடிமையா உதயமையான்னு ஜெபம் பண்ணுவாங்க. அங்க என்ன ஜெபம், அங்க என்ன ஜெபம், தண்ணியை கொண்டு சொட்டு போடும் ஐயா, ஐயா ஒரு சொட்டு தண்ணீர் போடும் ஐயா என்று ஜெபிக்கிறான். அப்புறம் என்ன சொல்லுகிறான், ஆபிரகாம் சேஸ், ஆபிரகாம் சொல்லுகிறான், யூ என்ஜாய் தட், நீ உலகத்திலே நன்றாக அனுபவித்தாய். பட் ஆனால் then he got the feeling for his brother. அப்பொழுதுதான் அவனுக்கு தன்னுடைய சகோதரனை குறித்த ஒரு ஆத்ம பாரம் ஏற்படுகிறது. ஐயோ ஐயோ, ஆத்ம பாரம் எங்க வரணும், ஆத்ம பாரம் எங்கே வர வேண்டும், உயிரோடு இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்பொழுதே வர வேண்டும். செத்த பிறகு இவருக்கு வருது, செத்த பிறகுதான் இவருக்கு வருகிறது. எனக்கு சகோதரர் உண்டு, எனக்கு சகோதரர் இருக்கிறார்கள். ஐயோ இந்த இடத்துக்கு வராதபடி, அவர்கள் இங்கே வராதபடி, யாரையாவது அனுப்புங்கள் என்று சொல்கிறார். அவள் மோசே தீர்க்கதரிசிகள் எல்லாம் உண்டு, இப் தே டோன்ட் பிலீவ் தேம், அவர்களை அவன் விசுவாசிக்காவிட்டால், they will never believe even if you send a man from heaven. அவர் பரலோகத்திலிருந்து மரித்து உயிரோடு ஒரு மனிதனை அனுப்பியிருந்தால் கூட அவன் அதை விசுவாசிக்க மாட்டார் என்று. That's a very important thing. அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். We have the Moses and the prophets and the Bible and Jesus. மோசே, தீர்க்கதரிசிகள், வேதம், இன்னும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். If you don't believe what they say, அவர்கள் சொல்வதை நாம் விசுவாசிக்காவிட்டால், even when vision comes, தரிசனம் வந்தாலும் கூட, ஈவன் சம்படி சேஸ், யாராவது நம்மிடத்தில் இப்படி சொன்னார், ஏ சோப்பு சட்டை போட்டவளே, ஒரு சோப்பு சட்டை போட்டவளே, வைத்தவலி காரியே, வைத்தவலி காரியே என்று சொன்னாலும், இதா டிசைன்மெண்ட், இதுவா பகுத்தறி வரம், டிசைன்மெண்ட் இருந்து பிராணம் இருந்தது. பிராணம் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிக்கு அந்த பகுத்தறி வரம் இருந்தது. That man was a prophet. அந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். I know him. அவரை நான் அறிவேன். When I was in Florida. Florida என்ற பட்டணத்திலே நான் இருந்த பொழுது, God spoke to me. தேவன் இடத்தில் பேசினார். In the air. ஆகாயத்திலிருந்து இடத்துல பேசினார். அசுர வாக்கு கேட்டேன், அசுரீதி சத்தத்தை கேட்டேன். எனக்கு என்னுடைய தீர்க்கதரிசியை, என்னுடைய தீர்க்கதரிசியை உனக்காக காத்து கொண்டிருக்கிறார், அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார், போய் அவரை சந்திக்கணும், நீ போய் அவரை சந்தி என்று சொன்ன. அப்ப நான் சத்தத்திட்ட கேட்டேன், நான் அந்த சத்து இடத்துல அழைத்து அந்த சத்தத்தை, அவருடைய விலாசம் எனக்கு தெரியாதே என்று சொன்னேன். மேலிருந்து அட்ரஸ் வருது, அந்த மேலிருந்து அந்த சத்தத்திலேயே, அசுரீதி சத்தத்திலேயே எனக்கு விலாசம், அங்கே போவதற்கு பணம் இல்லையே என்று சொன்னேன். There's a telephone bell coming. அப்பொழுது ஒரு டெலிபோன் பெல் வந்தது. They'll go to a meeting. அவர்கள் இங்கே ஒரு கூட்டத்திற்கு செல்கிறார்கள். They call you for a meeting. அவர் உன்னை ஒரு கூட்டத்திற்கு அழைக்கிறார்கள். And they will give you the money to go. அங்கே போவதற்கு உனக்கு பணம் கொடுப்பார்கள் என்று சொன்னார். So I was there. நான் இங்கே இருந்தேன். I went to Chicago. Chicago பட்டணத்துக்கு சென்றேன். He told me go to Chicago. There will be people waiting to go to see him. Chicago பட்டணத்துக்கு நீ போ, அங்க ஒரு கூட்டம் மக்கள் அங்கே பிராணமை பார்க்க போ ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பார். So I went in the morning and sat in a bench. அவே நான் விடிய காலையில போய் ஒரு பெஞ்சில உட்கார்ந்து கொண்டிருந்தேன். There were 3 people going in the car to see Brother Branham. அவே 3 பேர் கார்ல பிராணமை பார்ப்பதற்கு போக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். At that time, அந்த சமயத்தில், I said, can I come with you? நானும் உங்களோடு வரலாமா என்று கேட்டேன். We don't take black people. கருப்பர்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு செல்வதில்லை என்று சொன்னார்கள். கடவுள் இப்படி சொன்னார், கடவுள் நம்மிடத்திலே விதமாக பேசினார். இவன் கருப்பன் தான், இவன் நம்மள கருப்பன் சொல்லிட்டானே. இமீடியட்லி, உடனடியாக, that fellow neck went like this. அப்படி சொன்ன மனிதனுடைய கழுத்து இப்படி திரும்பி கொண்டார். ஐயோ ஐயோ ஐயோ, அவன் ஐயோ 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 என்று அலற ஆரம்பித்தான். நான் அந்த புத்துக்கல்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் அந்த கல்லிலேயே உட்கார்ந்து கொண்டேன். The big doctors came. பெரிய டாக்டர்கள் வந்தார்கள். 2 hours treatment. 2 மணி நேரம் அங்கே அவனுக்கு வைத்தியம் செய்தார்கள். ஐயோ ஐயோ ஐயோ, அவன் ஐயோ 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 என்று தான் சொன்னான். அந்த பெஞ்சாஜ் எங்கிறது பாத்துட்டு, அவனுடைய மனைவி அங்கே பார்த்துக் கொண்டு சொன்னாள், இங்க உட்கார்ந்து கொண்டு பார்த்தா பயமா இருக்கு, அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்காரு, அவனை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கு. நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்கான், அவன் வீட்டில பாத்துட்டு இருக்கான். அவன் எது கடவுளோட செய்தியோட வந்திருப்பானோ, இல்ல கடவுளுடைய வார்த்தையோட செய்தியோட வந்திருப்பானோ. Then the husband said, அவ புருஷன் சொன்னார், கருப்பு மனுஷன் நமக்கு வேண்டாம், கருப்பை நமக்கு வேண்டாம், உதவாதுன்னு சொல்லிட்டார். Then after 2 hours, 2 மணி நேரம் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். The wife came. மெதுவாக அவனுடைய மனைவி வந்தாள். Will you please come into the room? நீங்கள் உள்ளே வர முடியுமா என்று கேட்டார். Why? ஏன் என்று கேட்டேன். I want to pray for my husband. என்னுடைய புருஷனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். வாங்கின வரைக்கும் வந்துட்டியா? வா வடிக்கு வந்துட்டியா சொன்னேன். Come. நான் வருகிறேன். He'll be all right. அவர் போல சரியாகி விடுவார். You promise to take me to Brother Branham. சகோதரர் பிரானம் இடத்தில் போகும்போது என்னை கூட்டிக் கொண்டு போய் நீங்கள் வாக்கு கொடுப்பீர்களா என்று கேட்டேன். சரி சரி என்று சொன்னார். தொட்ட உடனே கழுத்து சரியாது. நான் தொட்ட உடனே அவர்களுக்கு சோமாயிட்டேன். 3 பேர் வந்தாங்க. உடனே 3 பேர் வந்தார்கள். நீங்க எங்க கார்ல ஒரு மணி நேரம் இருக்கணும்? கார்ல ஒரு மணி நேரம் இருக்கணும். We divide the time. அவை அந்த நாக்க நேரத்தை நாங்கள் பிரித்து. So we went to see him. அவை நான் ஒவ்வொரு கார்ல ஒவ்வொரு மணி நேரமாக நான் பிரயாணம் பண்ணி அவரை பார்க்க போறேன். Branham was not there. அப்பொழுது பிரானம் அங்க இல்லை. அங்க கடவுள் பேசுறாரு. அங்கே கடவுள் இடத்துல பேசினார். என்ன மனுஷன் வர்றான்.
என் மனிதன் வருகிறான் அங்கு அவரை சந்திக்கிறீங்க உடனே போ நீ அங்கே அவரை சந்திக்க உடனடியாக போ என்று என் பேரையும் சொல்லிட்டாரு என் பேரை அவருக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டார் அந்த வெஸ்டர்ன் பீப்புள் அங்கே மேற்கு நாட்டு மக்கள் they didn't want me to see him அவர்களை நான் அவரை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவே இல்லை 1000 people are there ஆயிரம் மக்கள் அங்கே ஏறக்குறீங்க one month ஒரு மாதமாக அவரை சந்திக்க முடியாதா என்று காத்துக் கொண்டிருக்கிறார் கடைசியிலே நிற்க சொன்னார் நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன் if he brought me here நீர் என்னை இங்கு அழைத்து வந்திருப்பீரானால் அவர் என்ன கூப்பிடணும் அவர் என்ன பேர் சொல்லி கூப்பிட வேண்டும் கருப்பு சட்டக்காரனே இல்லாட்டி சோப்பு சட்டக்காரன் கூப்பிடக்கூடாது கருப்பு சட்டக்காரன் சோப்பு சட்டக்காரன் கூப்பிடக்கூடாது இந்தியாவில் அநேகர் இருக்கிறாங்க இந்தியாவில் அப்படி கூப்பிடுறது அநேகர் இருக்கிறாங்க சோப்பு தாவணிக்காரியே சோப்பு தாவணிக்காரியே வைத்தோலிக்காரியே எல்லா பொம்பளையும் தான் வைத்தோலி வைத்தோலி தான் பொம்பளைகளுக்கு அதிகமா இருக்குமே எங்க வீட்டுல எத்தனை பேருக்கு வைத்தோலி வருது எங்க வீட்டுல எத்தனை பேருக்கு வைத்தோலி வருது சோ ஆகவே that is big ministry for india ஆகவே அதுதான் இந்தியாவில் பெரிய ஊழியமாக கருதப்படுகிறது சரியான பாடம் படிக்க போறீங்க நீங்கள் சரியான பாடம் கற்றுக்கொள்ள போகிறீர்கள் all these people இந்த மக்கள் எல்லாரும் will learn a very good lesson very soon சீக்கிரத்தில் நீங்கள் நல்ல பாடம் கற்க போகிறீர்கள் why ஏன் this is the delusion இதுதான் அங்கே அனுப்பப்படுகிற கொடிய வஞ்சகம் because you don't have truth ஏனென்றால் சத்தியம் அங்கே இல்லை இந்த தாவணிக்காவும் சட்டைக்காம இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் இந்த தாவணிக்காவும் சட்டைக்காம இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் சபைக்கு அறிவில்லையா சபைக்கு அறிவில்லையா சீக்கிரத்திலே நீங்கள் தேவனுக்கு அடியிலே நீங்கள் வராவிட்டால் தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் வராவிட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அசுத்தாவினால் பீடிக்கப்படுவீர்கள் blood is the only remedy for you நீங்கள் அதிலிருந்து மீட்கப்பட வேண்டுமானால் ரத்தம் மாத்திரம் தான் உங்களுக்கு விடுதலை அளிக்க முடியும் and so what happens ஆகவே என்ன நடக்கிறது and adam ஆதாம் god told adam ஆதாமிடத்திலே கர்த்தர் சொன்னார் நீ அந்த பழத்தை புசியாதே புசியாதே என்று சொன்னார் புசிக்கும் நாளிலே சாவாய் புசிக்கும் நாளிலே சாவாய் என்று சொன்னார் தட் வாஸ் தி கமாண்ட் ஆஃப் காட் அதுதான் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை இட் வாஸ் தி கமாண்ட் ஃப்ரம் எ கிரேட் கிங் அது ஒரு பெரிய ராஜாதி ராஜாவிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளையாகும் இது டெல் ஹிஸ் வைஃப் அவர் தன்னை மனைவிடத்திலே சொல்ல கடவுள் சொல்லல கடவுள் அவனுடைய மனைவிடத்தில் சொல்லவில்லை இவன் சொன்னா கூட்டிக்கிட்டு இவன் அவளத்தில் அவளை அழைத்து சொன்னான் அவளுக்கு சொல்றான் அவளத்து சொல்கிறான் இதை தொடவும் கூடாது இதை தொடவும் கூடாது என்று சொன்னான் அவன் கூட அவனை கூட்டிட்டான் அவன் கூட உன்ன சேர்த்து சொன்னான் சாப்பிடக்கூடாது சொன்னவங்கள்ட்ட போய் பெஞ்சாயிட்ட போய் தொடவும் கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னத தொடவும் கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டான் அவன் என்ன செய்தான் அவன் என்ன செய்தான் அப்படியே போய் தொடுறான் அப்படியே போய் அதை தொடுகிறாள் தொட்ட உடனே தொட்டவுடன் அந்த பழத்தை புசிக்கிறாள் அவள் பழத்தை புசிக்கிறாள் அது புசிப்புக்கு நல்லதும் அது பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு இன்பமா இருந்தது என்ன அந்த சர்ப்பமா புசிப்புக்கு நல்லா இருக்கு சர்ப்பத்தை எப்படி புசிக்க முடியும் சர்ப்பத்தை அவள் எப்படி புசிக்க முடியும் அண்ட் தட் மெனி பீப்புள் சே அநேகர் என்ன சொல்கிறார்கள் தனியாக தோட்டத்துக்கு போனான் அவள் தனியாக தோட்டத்திற்கு சென்றாள் என்று சொல்கிறார் வித் ஹிஸ் வைஃப் ஹி வாஸ் தேர் அங்கே அவனுடைய ஹஸ்பண்ட் புருஷனோடு அவள் ரெண்டு பேரும் இருக்கும் போது அந்த கதை நடக்கும் ரெண்டு பேரும் இருந்தபொழுதுதான் இந்த சம்பவம் நடந்தது ஷோ ஃப்ரம் த பைபிள் வெதர் வெனி வென்ட் அலோன் ஏவாள் தனித்து சென்றால் இந்த வேதத்திலிருந்து நீங்கள் காண்பிக்க முடியுமா அவள் அங்கே அந்த கனியை புசித்தாள் அவள் அதை புசித்த பொழுது அவள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனாள் அவள் அங்கு அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டாள் அதன் பிறகு தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுத்தாள் அக்கௌண்ட் ஹஸ்பண்ட் புருஷன் வார்த்தையின்படி It, he has between two things avan irandu kaaryangalukku mathiyil irukkaran he want his wife avan thandeya manaviye avanukku vendum he wanted god also avarku devanum vendum if he didn't support his wife he will also perish avanudeya manavi his wife back avanudeya manaviye avan manaviye nesikkavittal avan manavi ilandu povan avanudeya manavi thirumba kidaikamaatar so he voluntarily yielded
ஆகவே அவனும் அதை அங்கே அவளுடைய வலையில விழுந்தான். So immediately, உடனடியாக they ran away from God. அவள் தேவனை விட்டு விலகி ஓடினார்கள். ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறாய், நீ எங்க இருக்கிறாய், இவனுக்கு வேற ஆவி வந்துட்டு ஓடுறான், இவனுக்கு வேற ஆவி வந்தபடியால் தேவனை விட்டு ஓடுகிறார், கடவுள் வருத்திட்டு வர்றாரு, தேவன் அவனை துரத்தி கொண்டு வருகிறார். என்ன செய்தாமே ஆதாமே நீ என் பெண் ஜாதி கொடுத்த, என்னுடைய மனைவிதாயா கொடுத்தாள் சொல்லுகிறார். நாம் நேரடியாக நம்முடைய பாவங்களை இந்த நாட்களை அறிக்கையிட வேண்டுமே தவிர நாம் அந்த கேள்விக்கு நாம் சம்பந்தப்படாத போல் நாம் காட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ டு, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இஃப் யூ கன்ஃபஸ் இட், நீங்கள் அதை அறிக்கையிடும் பொழுது த பிளட் கிளென்சஸ் இட், மறிக்க வேண்டும். கடவுள் கட்டளை கொடுக்கிறான், தேவன் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறான், பிள்ளைய கொல்லு, உன்னுடைய மகனை நீ எனக்கு பலி செலுத்து சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும். அதன் பிறகு தேவன் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியாக வருகிறார். ஆடு சாகுது, இந்த ஆடு சாகுறது, இந்த ஆடு செத்ததுனால, இந்த ஆடு செத்தபடினாலே திருப்பி ஐசக் உயிரோடு வரான், ஈசாக்கு உயிரோடு எழுப்பி வருகிறார். சோ ஹியர் தேர்ஸ் எ கிரேட் சீக்ரெட், ஆகவே இங்க ஒரு பெரிய ரகசியம் மறைந்து இருக்கிறது. இந்த ஆட்டை கொன்ன அருவாளை தூக்கிட்டா ஒரு தலைவன், இந்த ஆட்டை கொன்ன அருவாளை எடுத்துட்டா ஒரு தலைவன், எது நமக்கு ரட்சிப்பு கொடுக்குது, எது நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறது, இந்த ரத்தம், இந்த ரத்தம் தான். டுடே இன்னைக்கு சப்போஸ் a man wants to drive a devil out, ஒரு மனிதன் ஒரு பிசாசை துரத்த விரும்பினால் அவன் உடனடியாக விதமாக ஏதோ வலிப்பு வியாதி மாதிரி இந்த தடவருக்கு ஒரு பிசாசு போகாது, இந்த தடவரில் ஒரு பிசாசும் போகாது. நீ ஆயிரம் சிலுவை தொங்க போடு, நீ ஆயிரம் சிலுவை தொங்க போட்டாலும் சரி, இந்த பிசாசு இதுக்கு பயப்படும், இந்த பிசாசு அதுக்கு பயந்ததல்ல, இந்த ரத்தத்துக்கு தான் பயப்படும், இந்த ரத்தத்துக்கு தான் அது பயப்படும். டுடே இன்னைக்கு we are taking the wrong thing, நாம் தவறானதை எடுத்துக்கொள்கிறோம். சப்போஸ் somebody murders my brother, என்னுடைய சகோதரனை எவனோ ஒருவன் கொலை செய்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம், I will cry for my brother, நான் என்னுடைய சகோதரனுக்காக தான் அழுவேன், நான் கத்தியை தூக்கிட்டு என் சகோதரனை கொண்டு அந்த கத்தியை எடுத்து வைத்துக் கொண்டு அதை பிரேம் பண்ணி, அதை நான் நன்றாக பிரேம் பண்ணி, என் சகோதரனை கொன்ன கத்தியே, என்னுடைய சகோதரனை கொண்ட கத்தியே, இதையா வச்சு அழுதுருப்பேன், இதையா வைத்து நான் அழுது கொண்டிருப்பேன். டுடே இன்னைக்கு we are taking the cross which is our enemy, நமக்கு சத்ருவான அந்த சிலுவையை தான் நாம் இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறோம். This cross should be in the hands of murderers, கொலைகாரனுடைய கையிலே தான் இந்த கொலை கருவி சிலுவை இருக்க வேண்டும். நம்ம கையில யார் இருக்கணும், நம்முடைய மேல யார் இருக்க வேண்டும், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் இருக்க வேண்டும். We get saved, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஓ நான் ரட்சிக்கப்பட்டேன், ஓ நான் ரட்சிக்கப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், நானும் ரட்சிக்கப்பட்டேன். 1943 1943 ரட்சிக்கப்பட்டேன், கொஞ்ச நாளா குதிச்சேன், கொஞ்ச நாளா நான் குதித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் மோட்சத்துல இருக்கமா நினைச்சேன், நான் மோட்சத்துல இருக்கிறதாவே நினைத்துக் கொண்டேன், பிறகு குட்டிக்கரன் அடிச்சேன், அதன் பிறகு நிறைய குட்டிக்கரன் அடிச்சேன். இன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் பாவம் செய்வதில்லை, நாங்கள் பாவம் செய்வதில்லை. நீங்க இதயத்தை தட்டி காட்டாக்கு, உங்களை இதயத்தை தட்டி நான் கேட்டுக்கொள்கிறேன், யாருக்காவது ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யாம இருந்தீங்களா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் இதுவரை பாவமே செய்யவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? அது இன்னொன்னு, அது தவறா. ஒரு ஹிந்து செய்துட்டா பாவமா, இவரு செய்தா மிஸ்டேக்கா? ஒரு ஹிந்து செய்து விட்டால் அது பாவமா, இவர் அதை செய்து விட்டால் அது பிழை, தவறு, இட்ஸ் எ மிஸ்டேக், அது ஒரு தவறு, மிஸ்டேக். அது நான் அது பாயிசம் தான், இதுவும் பாயிசம் தான், அது விஷயம் தான், இதுவும் விஷயம் தான். பட் வாட் இஸ் தி கிறிஸ்டியன் சே? ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், விழுந்தால் எழும்புவேன், விழுந்தால் எழும்புவேன், 1000 தடவை விழுந்தால் எழும்புவேன், நான் விழுந்தால் எழும்புவேன், விழுந்தால் எழும்புவேன், 1000 தடவை விழுந்தால் எழும்புவேன், அவன் 10000 தடவை விழுந்தாலும் அவனும் எழும்புவானே, அவன் 10000 தடவை விழுந்தாலும் அவனும் தான் எழும்புவானே. நீ என்ன சொல்றா, நீ என்ன சொல்கிறாய்? நான் பாவம் செய்வது இல்லை, நான் பாவம் செய்வது இல்லை என்று சொல்கிறாய். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் நீங்க பார்க்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தால் நான் இன்றைக்கு அவரை சந்திக்க வேண்டும். அவங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துறது, அவர்களுக்கு எனக்கு அவங்க செய்யற தப்பை எனக்கு ஆண்டு காட்ட வரலாம், அப்படிப்பட்ட ஆட்களை கொடுத்த தப்பை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுவார். சோபத்து சேலை இந்த சேலைகளை நமக்கு தெரியாது, இப்படிப்பட்ட இந்த மாதிரி சோபு சேலை அந்த துணியை பற்றி சொல்லக்கூடிய செய்யாதவன், பாவமே செய்யாதவன், என்ன பாவம் செய்யறான்னு கண்டுபிடிக்க அந்த தத்துவம் இருக்கு, என்ன பாவம் செய்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் எனக்கு உண்டு. பட் வாட் ஹேப்பன்ஸ், ஆனால் என்ன நடக்கிறது? We are taking the wrong emphasis on a wrong thing, நாம் ஒரு காரியத்தில் தவறான காரியத்தை எடுத்துக் கொள்கிறோம். The blood, ரத்தமானது, why the blood is important, ஏன் ரத்தம் முக்கியம் என்று சொல்கிறோம், எந்த பாவம் அங்க போகுது, எருடைய பாவம் அங்கே செல்கிறது, அந்த பரிசுத்தம் இங்க வருது, அவருடைய
அவருடைய பரிசுத்தம் என்னிடத்திலே வருகிறது. என்னுடைய எல்லா பலவீனமும் அங்கு போயிருது. என்னுடைய எல்லா பலவீனமும் அவரிடத்திலே போகிறது. இந்த ஆடே உயிரோடு வந்துட்டா உன் கதி என்ன? இந்த ஆடே உயிரோடு வந்துட்டா உன்னுடைய கதி என்ன? நீனும் சாகணும், அதுவும் செத்து. நீனும் சாகணும், அதுவும் செத்துட்டு. இன்னைக்கு that is a secret. அதுதான் ஒரு பெரிய ரகசியம். The Bible clearly tells, வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது, that God reveals things not all together immediately. அந்த தேவன் எல்லா காரியத்தையும் உடனடியாக மொத்தமாக வெளிப்படுத்துவதில்லை. God through the spirit for his age is revealing little by little. தேவன் ஒவ்வொரு யுகத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அவர் வெளிப்படுத்திக் கொடுக்கிறார். Daniel did not get all the revelation. தானியேலுக்கு எல்லா வெளிப்பாடுகளும் கிடைக்கவில்லை. Apostle John did not get all the revelation. அப்போஸ்தலனாய் யோவானுக்கு எல்லா வெளிப்படுத்தலும் கிடைக்கவில்லை. And Paul did not get all the revelation. பவுலுக்கு முழு வெளிப்படுத்தல் கிடைக்கவில்லை. But they all got some portion of it. ஆனால் அவர்களுக்கு அவையிலே ஒரு பகுதி மாத்திரம் தான் கிடைத்தது. But this is the end of time. ஆனால் இதுதான் முடிவு காலம். The whole world is preparing for another war. இந்த முழு உலகமும் இன்னொரு யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. How to escape from this war? இந்த யுத்தத்திலிருந்து நாம் எப்படி தப்ப வேண்டும்? How to escape death? மரணத்திலிருந்து நாம் எப்படி தப்ப முடியும்? That is the battle today. அதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய போராட்டம். Russia is inventing one thing, America is inventing one thing. ரஷ்யா ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறது, அமெரிக்கா அதை விட நல்ல இன்னொரு காரியத்தை கண்டுபிடிக்கிறது. There is no peace now. அவை இப்போ சமாதானமே இல்லை. Any moment, எந்த சமயத்திலும், anything can happen. எதுவும் நடைபெறலாம். But at this time, ஆனால் இந்த வேளையிலே, what is our hope and your hope? என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை என்ன? Are we also going to perish? நீங்களும் அழிய போகிறீர்களா? Oh, if you are perishing, why do you want God now? அல்லது நீங்கள் அழிவீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் ஏன் அவசியம்? If God is not able to save us in this generation, இந்த சந்ததியிலே தேவன் நம்மை ரட்சிக்க முடியாவிட்டால், காப்பாற்ற முடியாவிட்டால், what's the use of believing in that God? அந்த தேவனிலே நான் நம்பிக்கை வைத்து என்ன பயன்? பச்சைச்சேலை சிவப்புச்சேலை உன்னை காப்பாற்ற போகுதா? பச்சைச்சேலை சிவப்புச்சேலை இப்படி சொல்லுங்கன்னா நாம் காப்பாற்றப்பட போயிடுமா? இது உன்னை ஏமாத்தம். அந்த நரகத்தில் கொண்டு போடுறது இப்ப ஏமாத்தம். நம்ம அந்த நரகத்திலே கொண்டு போடுவதற்கு இப்பொழுது வஞ்சக ஆவியினால் ஏமாற்றப்படுகிறோம். This is the thing which is binding the chains. இதுதான் கடைகள் கட்டப்படுகிற. But true people of God, ஆனால் உண்மையான தேவனுடைய ஜனங்கள், this is the time for you to read the Bible as you never read before. நீங்கள் இதுவரை வாசித்திராத அளவுக்கு வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டிய காலம் இது உங்களுக்கு. So when they took me in the car, அவர்கள் என்னை காரில் அடைத்துக் கொண்டு பிரானம் இடத்தில் கொண்டு சென்றார்கள். Then Branham came. அப்பொழுது பிரானம் வந்தார். They said, we can't see Brother Lorry, he is a black man. பிரதர் லாரி கருப்பு மனித, அவரை பார்க்க முடியாது என்று சொன்னார். அங்கிருந்து சத்தம் போட்டார். அவர் அங்கிருந்து சத்தம் சத்தமா சொன்னார், பிரதர் லாரி, ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ, நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று சொன்னார். எவ்ரிபடி வாஸ் ஷாக். அங்க இருந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தார். ஐ கேம் ஹியர் ஃப்ளைங் ஓன்லி டு சீ யூ, உங்களை பார்ப்பதற்காகவே நான் அங்கிருந்து பறந்து வந்தேன் என்று சொன்னார். ஐ ஹர்ட் தி வாய்ஸ் ஆஃப் காட் டெல்லிங் மீ தட் ஐ வாண்ட் டு மீட் யூ, ஐ வில் மீட் யூ. தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நான் வந்தேன் என்று சொன்னார். இட் டுக் மீ டு எ ரூம் அண்ட் க்ளோஸ் தி ரூம் அண்ட் டோல்ட் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் காட். அவர் என்னை ஒரு அறைக்கு கொண்டு சென்றார். அந்த அறையை நன்றாக பூட்டி அவர் வார்த்தையில் இல்லாத மக்கள் யாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள். மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தங்கத்தை நாம் எடுக்கும் பொழுது, you have to find out rubbing on a stone, அதை ஒரு கல்லிலே உரசி பார்ப்பது போல, rub everybody on the stone of God, ஒவ்வொருவரும் தேவனுடைய கல்லாய் என்ற வார்த்தையை நீங்கள் உரசி பார்த்துக் கொள்ளுங்கள். rub me also, என்னை நீங்கள் உரசி பார்த்துக் கொள்ளுங்கள். If I am true to God's word, நான் தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருப்பேனானால், then believe me, பிறகு என்னை நீங்கள் நம்புங்கள். So when he told me like this, அவர் என்னிடத்தில் விதமாக சொன்ன பொழுது, and they were shocked. அங்கே கூடியிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். Why he came? ஏன் அவர் வந்தார்? Then he took a photograph. அதன் பிறகு அவர் என்னோடு சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டார். And I left him. பிறகு நான் அவரை விட்டு சென்றேன். I never got any money from him. அவரிடத்திலிருந்து நான் எந்த பணமும் பெறவில்லை. But recently, சமீபத்திலே, many people came. அநேகர் வந்தார்கள். Their group people came. Their group people. அவருடைய கூட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்தார்கள். They want to give me a lot of money. அவர்கள் எனக்கு அதிகமான பணம் கொடுத்து வந்தார்கள். I refused. நான் மறுத்து விட்டேன். Others are getting now. இப்பொழுது மற்றவர்கள் பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவன் என்ன சொல்றான்? பிரதர் லாரி கொள்ளையடிச்சிட்டான். அவன் என்ன சொல்றான்? பிரதர் லாரி கொள்ளையடிச்சிட்டான்னு சொல்றான். No. இல்லை. Brother, we can't sell the truth. சவரனே, நாம் சத்தியத்தை விற்க முடியாது. If you read the Bible, நீங்கள் வேதத்தை வாசித்தால், in these 8 days, இந்த எட்டு நாட்களிலும், I want to give you some truth. நான் உங்களுக்கு சில சத்தியங்களை சொல்ல விரும்புகிறேன். That will prepare you for glory, coming glory. அது வரப்போகிற அந்த மகிமைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும். It is not my knowledge. இது என்னுடைய அறிவினால் வந்ததல்ல. On moon landing day, மனிதன் சந்திரனிலே கால் வைத்த தினத்தில், the spirit of truth entered me. தேவனுடைய சத்திய ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார். Then he revealed the truth. அவர் சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி சொன்னார். And that is why, ஆகவேதான், this message, இந்த செய்தியானது, is a new message. இது ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது. Don't go on in your old track.
உங்களுடைய பழைய பதவியிலேயே பழைய தடத்திலே நீங்கள் செல்ல வேண்டாம். You think well and listen closely. நீங்கள் நன்றாக யோசித்து நீங்கள் நன்றாக செயல்படுங்கள். He that has got ears, let him hear. காதுள்ளவன் கேட்கக்கடவன். He that has got eyes can see. கண்ணுள்ளவன் காணக்கடவன். Because ஏனென்றால் others can't understand. மற்றவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. If you are to be humble, நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்களானால் without any pride, உங்களுக்கு பெருமை இல்லாமல் நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்களானால் you mustn't be after these five senses. நீங்கள் இந்த ஐம்புலனுக்கு மேல்பட்டு நீங்கள் யோசிப்பீர்களானால் then God will bless you. அதன் பிறகு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். What is the real healing from God? இன்னைக்கு தேவனிடத்தில் நாம் பெறுகிற உண்மையான சுகமளிப்பு என்ன? Not only for healing. நாம் சுகமளிப்பு மட்டுமல்ல, Jesus died not for the healing only. உங்கள் நீங்கள் சுகமடைவதற்காக மட்டுமே இயேசு மரித்தார். In that case, we have got better doctors also. அப்படி என்றால் நமக்கு நல்ல பிரபலமான டாக்டர்கள் இருக்கிறார்களே. One day when I was going for a meeting, நான் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் போய் கொண்டிருந்தேன். I was working in Vellore Hospital. நான் வெள்ளூர் ஆஸ்பத்திரியிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். My son Eve was sick. என்னுடைய மகன் ஈவ் வியாதி ஆயிருந்தான். So I took them to the Apostolic Faith Church. அவை அப்போஸ்டலிக் ஃபேத் ஆலய சபைக்கு சென்றேன். 40 பாஸ்டர் ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஒரு 40 பாஸ்டர்கள் கை வைத்து ஜெபம் பண்ணார்கள். ஜுரம் எக்கச்சக்கமா அடிக்கு. ஜுரம் எக்கச்சக்கமா அடிக்குது. So I told, நான் சொன்னேன், I know a medicine if I give it will be healed in no time. எனக்கு அந்த மருந்து தெரியும், அந்த மருந்து கொடுத்தா உடனே சோம் ஆயிடும். So I went and bought some soda bicarb and sulfur dioxide. ஆவே சில மருந்துகளை விதமாக வாங்கி and gave it. அதை கொடுத்தேன். Immediately it was healed. உடனடியாக அவன் சோம் ஆயிடும். ஏன்னா நான் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கிறேன். ஏன்னா நான் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கிறேன். So I know what medicine to give. ஆகவே அதுக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை அறிவேன். So the pastor said, praise God, your son is healed. அவர் பாஸ்டர் சொன்னார், பிரேஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய மகன் சோம் அடைந்து விட்டான். இல்ல சார், மருந்து போட்டு சோம் ஆயிடும். மருந்து சாப்பிட்டு தான் ஐயா சோம் ஆனான். அவிசுவாசியே அவிசுவாசியே என்று அவிசுவாசி எரியுது. நான் இல்லனே என் மகன் செத்து போயிருப்பானே. என் மகன் செத்துல போயிருப்பான்னு சொன்னேன். அதுக்கு சாவு சொல்றான். சுகமளிப்பு வித்தியாசமா இருந்தது. ஒருத்தனுக்கு குஷ்டரோகம், உடனே குஷ்டரோகம் போயிரும். ஒருவனு குஷ்டரோகம் இருந்தால் அவனு குஷ்டரோகம் உடனடியாக சுகமாயிரும். சூமன கைவிடவனுக்கு கையை நீட்டின உடனே கை நேராயிரு. சூமன கைவிடவனே கை நீட்டு இருந்தால் உடனடியாக அவன் நீட்டி சுகமடைந்தான். இப்பொழுது ஹீலிங், இப்பொழுது உள்ள சுகமளிப்பு. தவறான காரியங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்களில் நடைபெற்ற சோமளிப்பு மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய மிகவும் பரிபூர்ணமான சோமளிப்பா இருந்தது. ஆனால் இன்னைக்கு இப்பொழுது தலைவலியும் வயிற்று வலியும் தான் சோமாக அடைவது போல் தெரிகிறது. Serious cases go back the same way. ஆனால் பயங்கரமான வியாதிகள் எல்லாம் வந்த விதமாகவே போகிறார்கள். காரியம் என்ன? It is not seeing and believing. அது கண்டு விசுவாசிக்கிற தன்மை அல்ல. God told the fellow, தேவன் அவனை பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டி. உன் கையை நீட்டு என்று சொல்லவில்லை. எந்த கையின்னு சொல்லவில்லை. உன் கையை நீட்டி. உன் கையை நீட்டு என்று சொன்னார். அப்ப ஒரு கை சூம்பி இருக்கு. அவனுக்கு ஒரு கை சூம்பி இருக்கிறது. நல்ல கையை நீட்டிக்கலாம். அவன் நல்ல கையை நீட்டி இருக்கலாம். அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அவன் என்ன செய்தான்? அந்த கையை நீட்டினா அந்த கை மறுகை போல ஆயிடுச்சு. அவன் அந்த சூமன கையிலே நீட்டுக்கிறான். அது மறுகையை போல வல்லமையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். In the short time, இந்த குறுகிய காலத்தில் எவ்ரி டே மெசேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாள் செய்தியும் மிகவும் முக்கியமானதாகும். ஆல் தி பிரீச்சர்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிரீச்சர்ஸ். இங்கே வந்திருக்கிற எங்களை பிரசங்கமார்கள் எல்லாரும் மிகவும் அனுபவசாலிகள். ரெவரன் ஜோதிபாக்கியம், ரெவரன் ஜோதிபாக்கியம், பிரதர் அருளானந்தம், பிரதர் அருளானந்தம், தே ஆல் ஹிட் ஆஷ்ரம் ஃபார் many years. அவர்கள் எல்லாரும் ஆசிரமத்திலே அநேக ஆண்டுகள் இருந்தார்கள். சோ நவ தே கம் போல்ட் டு டெல் யூ தேர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்பொழுது அவர்கள் தைரியமாக வந்து தங்களுடைய அனுபவத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள். சோ வி ஆர் கம் டு டெல் யூ தட். ஆகவே நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். நவ காட்ஸ் வேர்ட் இஸ் பவர்ஃபுல். தேவனுடைய வல்லமை சக்தி உள்ளது. நவ இந்திரா காந்தி, இந்திரா காந்தி எடுத்துக்கொள்வோம். ஷீ இஸ் நாட் ஒன் லிட்டில் லேடி. அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல. இந்திரா காந்தி அப்படிமா, இந்திரா காந்தியான்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் தி வாய்ஸ் ஆஃப் தி ஹோல் இந்தியா. இந்தியாவுக்கு முழு இந்தியாவுடைய சத்தமாக வெட்டுகிறது. இந்திரா காந்தி யாரு? இந்தியாவுடைய சத்தம். இந்தியாவின் சத்தம் தான் இந்திரா காந்தி. வாட் இஸ் ரஷ்யன் மேன்? ரஷ்யாவுடைய தலைவர். வாய்ஸ் ஆஃப் ரஷ்யா. அவன் ரஷ்யாவுடைய எல்லா சத்தத்துக்கும் அவன் தலைவர். வாட் இஸ் ரீகன்?
ரீகனை எடுத்துக்கொள்வோம். He is the voice of America with all the bombs. அவன் அமெரிக்காவின் தலைவன், அமெரிக்காவில் உள்ள எல்லா பாம்புகளுக்கும் அவன் சத்தமாக இருக்கிறான். That you have to understand. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Who is Jesus? இயேசு யார்? The voice of God, creative God. கிறிஸ்துவை உண்டாக்கின சிருஷ்டித்த அந்த தேவனுடைய சத்தம். It is not a human voice. அது ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல. It is not a pastor's voice. அது உங்களுடைய பாஸ்டருடைய சத்தத்தை போல அல்ல. It is not bishop's voice. அது பிஷப்புடைய சத்தத்தை போல அல்ல. It is the voice of our creator. அது நம்முடைய சிருஷ்டிகர்த்தருடைய சத்தம். What is the matter with that? அப்படி என்றால் காரியம் என்ன? If you believe that, it produce creation. நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால் அது உடனடியே நீங்கள் சிருஷ்டிப்பின் தன்மை அடைய முடியும். Today, without believing God's word, how can creative power act in you? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையை நீங்கள் எவ்விதமாக பெற்றுக்கொள்ள முடியும்? அது எவ்விதமான நடைமுறையில் வர முடியும்? It can't happen. அது சம்பவிக்க முடியாது. In the first place, you disbelieve God. How can God create? முதல் காரியத்திலே நீங்கள் தேவனை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். பிறகு எப்படி மற்ற காரியங்கள் சம்பவிக்கும்? Now see Moses. மோசே எடுத்துக்கொள்வோம். Now see Sarah. சாராளை எடுத்துக்கொள்வோம். Sarah was very old. சாரால் வயது சென்றவளான. Sarah was 90. அவளுக்கு 90 வயதானது. Abraham was 100. ஆபிரகாம் 100 வயது அடைந்தான். All the periods stopped. அவளுடைய ஸ்திரீகளுடைய வழிபாடு எல்லாம் நின்று போயிருந்தது. And God told Abraham. தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். I'll give you a child. நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் சொன்னார். His five senses. அவனுடைய ஐம்புலன்களும். உனக்கு ஹோப்பே கிடையாது. உனக்கு நம்பிக்கையே இல்லப்பா. Some people have no hope like that. சிலருக்கு அவிதமான நம்பிக்கை இடம்பெறுகிறது. ஐயோ டாக்டர் சொல்றாரு எனக்கு பிள்ளை இருக்காது. டாக்டர் சொல்லுவாரு உனக்கு குழந்தை இருக்கும்யா. டாக்டர் சொல்லுவார் ஆனால் உனக்கு குழந்தை இருக்கும். If you believe that way. நீங்கள் அந்த விதமாக நம்புவீர்களானால் அவளுடைய கர்ப்பமானது காய்ந்து போய் பெண்களுடைய வழிபாடு நின்று போச்சு. ஸ்திரீகளுடைய வழிபாடு அவளுக்கு நின்று போய்விட்டது. நோ ஹோப். அவளுக்கு நம்பிக்கை இழந்தவளா இருந்தார். ஏப்ராம் சேஸ். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார். காட் சேஸ். தேவன் சொல்கிறார். அவன் நம்பிட்டான். அதை அவன் நம்பினான். அது நீதியாக எண்ணப்பட்டது. அது நீதியாக எண்ணப்பட்டது. நீதியாக உன் கத்திரிக்காய் நீதி இல்ல. கத்திரிக்காக நாம் இருக்கிற கத்திரிக்காய் நீதி. கத்திரிக்காய் நீதி அல்ல. நான் பீடி குடிக்க மாட்டேன், சீரட் குடிக்க மாட்டேன், நல்லா பீடி குடி சீரட் குடி, பீடி குடிக்க மாட்டேன், சீரட் குடிக்க மாட்டேங்கிற அந்த நீதி இல்ல. இதனால உனக்கு கடவுள் தள்ளிட மாட்டாரு. இதனால கடவுள் உன்ன தள்ளிட மாட்டாரு. ஓ பீடி குடியாது, சீரட் குடியாது, வித்திரவாக்கு போடாது, பீடி குடியாது, சீரட் குடியாது, வித்திரவாக்கு போடாது. இது நீதியா? இது ஒரு நீதியா? இது நீதி இல்ல, உண்டு ஹாபிட். இது நீதி அல்ல, இது உடைய பழக்கமாக இருக்கிறது. அந்த பழக்கத்தை விட சொல்றாங்க. பழக்கத்தை விட சொல்றாங்க. அவர் சொல்ல வாய்க்குள்ள போறது ஒன்று ஒண்ணுமே தீட்டுப்படுத்தாதான் சொல்ற. நான் சொல்லலையா? நான் சொல்லல. அவட்ட போய் சண்டை போடுங்க, வாய்க்குள்ள போறது ஒன்று தீட்டுப்படுத்தான். அவட்ட போய் சண்டை போடுங்க, அவர் தான் சொல்லிருக்காரு வாய்க்குள்ள போறது ஒண்ணும் தீட்டுப்படுத்தாது. உள்ளிருந்து வெளியே வர்றதுதான் மனிதனை தீட்டுப்படுத்தும் ஒரு பெந்தகோஸ்தகாரர், பெரிய பெந்தகோஸ்தகாரர் பரிசுத்தம் பண்ண கண்ணை திறக்க மாட்டார். பரிசுத்தம் பண்ணும் போதே கண்ணை திறக்க மாட்டார். கர்த்தாவே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் நினைச்சுட்டே ஒரு ரொம்ப பக்தன் போல. அவர் பெரிய பக்தன் எண்ணிக்கொண்டேன். கண்ணே திறக்க மாட்டேன். கண்ணே திறக்க மாட்டேங்கிறார்னா நம்ம கண் சும்மா இருக்க மாட்டேன். இப்படி பார்க்க சொல்லு. நம்முடைய கண்ணு அப்படியே அலையுது. But this man doesn't even look. ஆனால் இந்த மனிதன் பார்வையே இல்லையே, பார்க்கவே மாட்டேங்கிறாரே. அப்ப ஏதோ விசேஷம் போல. அப்ப ரொம்ப விசேஷமா ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டாரு. அவர் வெற்றி அடைந்த மனிதர். அப்ப நானும் ஒருத்தனும். அப்ப நானும் இன்னொருவர். வாங்க மூர் மார்க்கெட் நீர் கண்ணை மூடியது இங்கே திரும்புறீர்? நீர் அங்கெல்லாம் கண்ணை மூடியது இங்கேயும் கண்ணை திரும்புறீன்னு கேட்டேன். அந்த பிள்ளை அழகா இருக்கேன்னு பார்த்தேன். அந்த பிள்ளை கொஞ்சம் அழகா இருக்கான்னு பார்த்தேன்னு சொன்னேன். அப்ப நீ தான் பாக்கிற? அப்ப நீர் தான் பாக்குறீரே. அது மீட்டிங்ல பார்க்க மாட்டேன், வெளியே பார்க்க. அது மீட்டிங்ல பாக்குறது இல்ல, வெளியே பார்த்துக்கிட்டேன் சொன்ன. இப்படிப்பட்ட நீதி தான் நம்ம கிறிஸ்தவ கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட நீதி தான் கிறிஸ்தவ யாரிடத்துல நீங்க கேட்டுப்பாங்க? ரொம்ப நல்லவளாயிட்டேன். நான் ரொம்ப நல்லவளாயிட்டேன்னு சொல்றேன். அடிக்க மாட்டேன். என் புருஷனை பொழுது அடிக்க மாட்டேன். பெஞ்சாதி அடிக்க மாட்டேன். என் பெஞ்சாதி அடிக்க மாட்டேன். அடுத்தவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாயிரார் என்று சொல்லுங்க.
அவர் தன்னைத்தான் கிறிஸ்துங்கிறார். அவர் தன்னைத்தான கிறிஸ்துன்னு சொல்றாரு. நான் கும்பிடுறது ஒரு கடவுளை இயேசுவேன். நான் கும்பிடுறது ஒரு கடவுளை இயேசுவேன். அந்த கடவுளை தான் இன்னைக்கு நான் கும்பிடுறேன். அந்த கடவுளை தான் நான் இன்னைக்கு கும்பிடுறேன். வித் கிரேட் பவர். ஆனால் ஒரு பெரிய வல்லமையோடு. வித் கிரேட் ரெவலேஷன். ஒரு மேலான வெளிப்பாடோடு. தட் கிரேட் காட். அந்த மகத்தான தேவன். ஹூ கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் தி எர்த். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவன். இஸ் எ பிளெஸிங் டு லிவ் இன் ஹிம். அவர் என்ன It's a blessing to live in him. அவருக்குள்ளே நாம் வாசம் பண்ணுவது மிகவும் ஆசீர்வாதமானது. That is why. ஆகவேதான் the whole world may be against us. இந்த முழு உலகமும் நமக்கு விரோதமாக இருக்கலாம். God can never be against you if you have this righteousness. இந்த நீதி உங்களுக்கு இருக்குமானால் தேவன் உங்களுக்கு விரோதமாக ஒரு காலம் இருக்க மாட்டார். If you have this righteousness. இந்த நீதி உங்களுக்கு இருக்குமானால் you will have the marks of Jesus in you. நீ இயேசுவின் அடையாளத்தை உங்கள் சரீரத்திலே தரித்திருக்கிறீர்கள். பவுல் என்ன சொல்கிறான்? நான் இயேசுவின் அடையாளத்தை பெற்றிருக்கிறேன். நான் இயேசுவின் அடையாளத்தை தரித்திருக்கிறேன். இன்னும் ஒருவன் என்ன தொந்தரவு செய்யாதிருப்பானாக. ஒருவன் என்ன தொந்தரவு Having got the practices. அந்த நீதி உடையவளா இருக்கிறீர்களா? Brother and sister. சகோதரனே சகோதரியே. As a brother I'm telling you. நான் ஒரு சகோதரனாக இதை உங்களுக்கு சொல்கிறேன். You may think I'm telling blasphemy. நான் ஏதோ ஒரு தேவ தூஷணம் சொல்வதாக நீங்கள் எண்ணலாம். But I'll tell you. ஆனால் நான் சொல்கிறேன். The righteousness of Jesus Christ. இயேசுவின்டே நீதி என்னவென்றால் That the only thing will take you to glory. அந்த நீதி மாத்திரமே உங்களை மகிமையில் எடுத்து செல்லும். That is not told by people today. அது இன்றைக்கு மக்களால் சொல்லப்படுகிற காரியத்திலே அவருடைய நீதி இல்லை. Everybody telling about their own இளமையுடையவளான அவள் என்ன அபிமேலேக் ராஜா இந்த 90 வயசு கிளை மேல லவ் உண்டாயிட்டு 90 வயசு கிளைவி மேல அவனுக்கு காதல் வந்துச்சு Abraham believing made Sarah young ஆபிரகாம் விசுவாசித்தபடியாலே அங்க சாராள் இளமையானாள் That I did அதே போல யூ வாண்ட் டு பிகம் யங் நீங்கள் இளமையாக வேண்டுமா பிலீவ் காட்ஸ் வேர்ட் யூ பிகம் யங் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் நீங்கள் இளமையடைய முடியும் எனக்கு வயசு 64 எனக்கு 64 வயசு என்ன போல ஒருத்தனை சத்தம் போட சொல்லுங்க என்ன போல ஒருத்தனை சத்தம் போட சொல்லுங்க ஏன் கிண்ணன வாசிக்க தெரியாது நமக்கு நம்ம கிண்ணன வாசிக்க தெரியாது சத்தம் போட தெரியும் சத்தம் போட மாத்திரம் தான் because the same power God has given us is still there தேவன் கொடுத்த அதே வல்லமை இன்னைக்கும் இருக்கிறது பட் வாட் ஐ அம் டெல்லிங் யூ ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் பிலீவ் காட்ஸ் வேர்ட் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் மோசே God told Moses மோசே பார் தேவன் சொன்னார் there's a river there let's see செங்கடல் இருக்கிறது there's a mountain அங்க ஒரு மலை இருக்கிறது here is Pharaoh's army இங்கே பார்வோனுடைய சேனை வருகிறது the leader இவன் தலைவன் இஸ் வரிட் அவன் மிகவும் கவலையாக இருக்கிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் டேய் செவந்த சமத்த அடிடா நீ சமத்தத அடிடாங்கிற போல போல் நீட்டுன்னு சொல்லு இவன் ஐயான் அது எப்படி சார் நீட்டுனா எப்படி சார் நதி ரெண்டா பழக்கம் அது நீட்டுனா எப்படி கடல் ரெண்டா பழக்கம் இந்த மூளை உபயோகிக்கல அவன் மூளை உபயோகிக்கல இவன் நதிறான் இவன் போறான் நீட்டுறான் அவன் நீட்டுறான் நதி ரெண்டா பிளந்து அங்கே கடல் ரெண்டாக பிளக்குற அந்த நதியை பிளந்த சக்தி உனக்கு சோகம் கொடுக்காதா அந்த கடல ரெண்டாக பிளந்த சக்தியானது உனக்கு சோமளிக்க முடியாதா டுடே இன்னைக்கு தட் பவர் இஸ் அவேலபிள் இன் காட்ஸ் வேர்ட் தேவனுடைய வார்த்தையிலே அந்த வல்லமை இன்னைக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது டேக் தி பவர் ஆஃப் காட் அந்த தேவனுடைய வல்லமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சோ மெனி திங்ஸ் அநேக காரியங்கள் இருக்கிறது இந்த பைபிள் வேதத்தில் Believing God's word brings you blessing. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். Today, இன்னைக்கு in our ministry, எங்களுடைய ஊழியங்களிலே you'll get new limbs.
புதிய அவயங்களே பெறுகிறார்கள். பழையதல்ல. அதனால ஒரு மனிதருக்காக நான் ஜெபித்தேன், தொடை உடைஞ்சது. அவருக்கு தொடை உடைந்து விட்டது. அவர் ஒரு தேவர், அவர் ஒரு தேவர் குலத்தை சேர்ந்தவர். The doctor said he must pay 5,000 rupees for this operation and setting the bone. Doctor sonnar 5000 rupees ungalku selavagum inda elumbai sari seidhu operation panadharku endru sonnar. This x-ray, ange kaanapatta the x-ray, the bone is broken. Ange elumba anadhu muriyadindirukku. So this his wife, avu avade manavi, somebody told, yaro ange solirkaargal, Mr. Benjamin's wife, sir, Read the Bible and believe that is 100% true. வேதத்தை வாசித்து இது நூற்றுக்கு நூறு உண்மை என்று விசுவாசிக்க வேண்டும். And then God, it will be difficult for you. அது மிகவும் கஷ்டமான காரியமா இருக்கிற உங்களுக்கு. But ஆனால் we have God has promised he will do it. தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், ஆகவே அவர் செய்வார். That is why. ஆகவே தான் we are living for this word 40 years. நாங்கள் 40 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Trusting God. தேவனை விசுவாசித்து நாங்கள் வாழ்கிறோம். We are not afraid of any oppression. நாங்கள் எந்த எதிர்ப்பு any opposition. எந்த எதிர்ப்புக்கும் பயப்படவில்லை. But ஆனால் we are afraid of God's word. தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே நாங்கள் பயப்படுகிறோம். Come back to God's word. தேவனுடைய வார்த்தையை திரும்பி வாருங்கள். Come back to God's word. தேவனுடைய வார்த்தையை திரும்பி வாருங்கள். God will heal you. தேவன் உங்களுக்கு சுகமளிப்பார். God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God will fill you with the Holy Spirit. தேவன் உங்களை பரிசுத்தாவினால் நிரப்புவார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving Savior. அன்புள்ள இரட்சகரே. Come to this night. இந்த ராத்திரி வேளையிலே உம்மிடத்திலே வந்திருக்கிறேன். Lord, there are so many people who have been having so many problems with their life. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளோடு உள்ள மக்கள் இங்கே இருக்கிறார்கள். We thank you because you revealed your mighty name. ஆண்டவரே, உம்முடைய வலிமையுள்ள நாமத்தினை வெளிப்படுத்தினபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And he said, in that name you can ask anything, I'll give you. அந்த நாமத்திலே எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று நீ சொல்லியிருக்கிறேன். I command blessings for these people, Lord. இந்த மக்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுகிறேன். Fill them with the Spirit of God. உம்முடைய பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பும். God, give them all new things, Lord. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் புதிதாக அவர்களுக்கு கொடும். God, let it not be just a partial healing. ஆண்டவரே, கொஞ்சம் சுகம் மாத்திரமல்ல. If you send thy servant, Lord, ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரன் நீர் அனுப்பி இருக்கிறீர். God, prove my word, Lord. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை நீர் நிரூபித்து காண்பியும். There are so many counterfeits in this country. ஆண்டவரே, இந்த நாட்டில் அநேக வித்தியாசமான காரியங்கள் காணப்படுகின்றன. But you sent me specially. ஆனால் என்னை நீர் விசேஷமாக அனுப்பி இருக்கிறீர். So prove that you sent me, Lord, in this meeting. ஆகவே, இந்த கூட்டங்களை நீர் ஒழுங்கு செய்து என்னை அனுப்பி இருக்கிறீர். Heal the people, Lord. இந்த ஜனங்களை சுகமளியும். Fill them with the Spirit of God. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். Heal them, God. சுகமளியும் ஆண்டவரே. Thank you, Jesus. நீர் செய்க ஸ்தோத்திரம். Amen.